ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமின ஜெய. ஜகத்குரு சங்கராச்சாரிய சுவாமின ஜெய். ராமகிருஷ்ண பரமஹம் சமூர்த்தி கீ ஜெய். போல குண்டலீக வரதா ஹரி விட்டலா. ஜெய் வீராஞ்சனேய சுவாமினா ஜெய். முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம் சரணம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே. யன்னத்வா க்ருதக்ருத்யா ஸ்யுஹ தன்னமாமி கஜானனம். தூர்பிர் யுக்தா சதுர்பிர் ஸ்ஃபடிக மணிமயி மக்ஷமாலாம் ததானா ஹஸ்தே நைகேன பத்மம் சிதமபிஜ சுகம் புஸ்தகம் சாபரேணா. பாசா குந்தேந்து சங்க ஸ்ஃபடிக மணி நிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னாம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாம்பகம். தேவே தேஹே ச தேசே ச பக்த்யாரோக்ய சுகப்ரதம் புத பாமரசேவ்யந்தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யஹம். பரித்யஜ்ய மௌனம் வடாதஸ்திதிஞ்ச வ்ரஜன் பாரதஸ்ய பிரதேசாத் பிரதேசம் மதுஸ்யந்தி வாசா ஜனான் தர்ம மார்கே நயன் ஸ்ரீ ஜயேந்திரோ குருர்பாதி சித்தே. நமாம சங்கரான் வாக்ய விஜயேந்திர சரஸ்வதீம் ஸ்ரீ குரும் சிஷ்ட மார்கானுநேதாரம் சன்மதி பிரதம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வந்தே நந்தவிரஜஸ்திரீணாம் பாதரேணுமுபீக்ஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோ கீதம் புனாதி புவனத்ரயம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஹ சுக சௌனக பீஷ்மதால்பியானே ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானி மான் பரம பாகவதான் ஸ்மராமி. துலாயாம் ஸ்ரவணே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாது துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோ யோகினமாஸ்ரயே. துலாதனிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினஹ தீரே புல்லோத்பலே மல்லாபுரியாமீடே கதாம்சகம். துலா சதபிஷக்ஜாதம் மயூரபுரி கைரவாத் மகாந்தம் மகதாக்யாதம் வந்தே ஸ்ரீநந்தகாம்சகம். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. சிந்தூராருண விக்கிரஹாம் த்ரிநயனாம் மாணிக்கமௌலி ஸ்புரத் தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம்
பாணிபியாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராமம்பிகாம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீயப்பதியான பகவானே அடையறத்துக்கு பலவிதமான வழிகள் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருந்த போதிலும் கூட அதில் முக்கியமான ரெண்டு வழி, இந்த ரெண்டு வழிக்குள்ளத்தான் மீதி ரெண்டு வழிகளும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று கர்ம மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இதை ரெண்டுத்தோட சேர்ந்து உள்ளதான பக்தி யோகம், பக்தி மார்க்கம். அப்போ இந்த ரெண்டு மார்க்கத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் நமக்கு தேவைப்படக்கூடியதானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா பக்தி. அந்த பக்திக்கு பிரதானமாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா பக்தி எப்படி பண்றது அப்படின்னு பிரஹ்லாத சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது விதமான பக்தி அப்படின்னு சொல்லி, அதுல பிரதானமா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா ஒன்னு சிரவணம், ரெண்டாவது கீர்த்தனம். அந்த பகவானை பத்தி கேட்கறது முதல்ல, அதுக்கப்புறம் இந்த பகவானை பத்தி சொல்றது, பகவன் நாமாவை சொல்றது. இந்த ரெண்டு தான் பகவானே சத்யஹா அடையறத்துக்கான வழியாக இருக்கு. காரணம் என்ன? நாரத பகவான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான லோகாதீஸ்வரனான பகவானை பார்த்து கேட்கிறார், ஹே சுவாமின்னு இந்த கலியுகத்திலே முதல்ல சொல்லப்பட்டதான இந்த கர்ம மார்க்கம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் முழுசா தெரிஞ்சுக்கிறதும் சிரமமா இருக்கு, தெரிஞ்சின்றாலும் அதை அனுஷ்டானம் பண்றது சிரமமாக இருக்கு. இந்த கர்ம மார்க்கத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கர்மா பண்ணும்போது அந்த கர்மாவினால ஏற்படக்கூடிய பாபங்களும் நமக்கு சேரும். ஏன்னா பண்ண வேண்டியதை ஒழுங்காக பண்ணணுங்கிறது கர்ம மார்க்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவான விதி இருக்கு. அப்போ அந்த கர்மா மார்க்கத்தில் பண்ணக்கூடியதான ஒரு தோஷங்களையும் போக்குறதுக்கு நம்ம நாமோச்சாரணம் செஞ்சே ஆகணும் கண்டிப்பாக. ஞான மார்க்கத்துக்கு போனோமானால் கர்ம மார்க்கமாவது ஏதோ புரியற மாதிரி இருக்கு. ஆனால் ஞான மார்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா பாகவதத்தில் யசோதாதேவி கிருஷ்ணனை கட்டுறா, கயிறால கட்டுறா வரல அப்படின்னு சொல்லும்போது சொல்றார், எப்பேற்பட்ட பகவானை கட்டணும்னு நினைச்சா யசோதேன்னு சொல்லும்போது, யாருக்கு உள்புறம்னு ஒன்று கிடையாதோ, யாருக்கு வெளிப்புறம்னு ஒன்று கிடையாதோ, யாரு எல்லாத்துக்கும் உள்ளியும் இருக்காரோ வெள்ளியும் இருக்காரோ, யாருக்கு மேலேன்னு ஒன்று கிடையாதோ, யாருக்கு கீழேன்னு ஒன்று கிடையாதோ, யார் மேலேயும் இருக்காரோ கீழேயும் இருக்காரோ, இந்த லோகம் முழுக்க எவர் ஒருத்தர் நிரம்பி இருக்காரோ, இந்த லோகம் முழுக்க யாருக்குள்ள இருக்கோ அப்பேற்பட்ட பகவானை கட்ட நினைக்கிறான்னு பாகவதத்தில் ஸ்ரீசுகர் சொல்றார். சொல்லும் போதே புரிய மாட்டேங்கிறது நமக்கு. அவர் எழுதிவிட்டு போயிட, ஈஸியாக சொல்லிட்டார் சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான், அவரும் சொல்லிட்டார், பரீட்சித் மகாராஜனும் புரிஞ்சுட்டார், அனுசந்தானம் பண்ணிட்டார். இது நமக்கு சொல்ற வார்த்தைகள் நமக்கு புரியறதே தவிர அதை அனுபவத்துக்கு கொண்டு வர முடியறதாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. யாருக்கும் சொல்ற வார்த்தை புரியாதுங்கிறது கிடையாது, நல்லா புரியும். மேலையும் கிடையாது கீழையும் கிடையாதுன்னா என்ன புரியாம இருக்கான்னு, இல்லை மேலையும் இருப்பார் கீழே இருப்பார் புரியறது. ஆனால் அதை எப்போ நம்ம உணர்றோம், உணர்ந்தோமா, நமக்குள்ள பகவான் இருக்காருங்கிறத என்னைக்கு நம்ம ஒரு க்ஷணம் உணர்றோமோ அன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்க மாட்டோம். ஏன்னா நாம உட்காண்டிருக்கோம் அப்படிங்கிற ஸ்மரணை நமக்கு இருக்காது. ஆகையினால நம்ம உட்காண்டிருந்தாலும் உட்காண்டிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கர்ம மார்க்கமான ஏதோ அவலம்பிக்கிறதுக்கு ஏதோ ஹேது பூதமாக ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. ஆனால் ஞான மார்க்கம் உள்ள பிரவேசம் பண்றதுக்கே ரொம்ப துர்லபமாக இருக்கு.
அவேறுபட்டதான அந்த ரெண்டு மார்க்கத்திலையும் வரக்கூடியதான தோஷங்களையும் அந்த ரெண்டு மார்க்கத்துக்கும் தேவையான படிகளாக இந்த பக்தி இருக்கும் போது, இந்த கலியுகத்துல விசிஷ்டி அதை செய்யறதும் அதை அவலம்பிக்கிறதும் எவ்வளவு சிரமமான விஷயம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை நாரத பகவான் புரிஞ்சுட்டு நம்ம மேல கருணையோட கூட பகவான்கிட்ட போய் கேட்கிறார், ஹே சுவாமின்னு விசிஷ்ய கலியுகத்தில் உங்களை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமாக போயிடுது, ரொம்ப சிரமப்படுறா ஜனங்கள் எல்லாரும். அப்போ உங்களை பார்க்கறது உங்களை வரவழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உபாயம் இருக்கு அப்படின்னு நாரத பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் சொன்னார், அப்பா நான் வரவழைக்கணும் என்னன்னு நீ சொல்றியே, நான் வேற ஒரு இடத்துல இருந்தா தானே முதல்ல வரவழைக்கணும், நான் சர்வத்தில் வியாபிச்சு தானே இருக்கேன், நான் அவன் இடத்துல தான் இருக்கேன்ப்பா, என்ன வரவழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனாலும் நான் உனக்காக ஒரு வார்த்தை வேற சொல்றேன், உனக்கு வாக்கு கொடுக்குற மாதிரியே வேணாலும் சொல்றேன், நாஹம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவௌ மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. அப்பா நான் வைகுண்டத்தில் இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நான் அங்கேயும் இல்லை. யோகிகளுடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, அங்கேயும் இல்லை. பகவான் சூரியநாராயணனுடைய மண்டலத்துக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, அங்கேயும் நான் இல்லை. நான் வாஸ்தவமா எங்க இருக்கேன்னு சொன்னா என்னுடைய பக்தாள் எங்க பாடின் இருக்காளோ அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத பகவானுக்கு வாக்கு தராரு, சுவாமி நாங்க தான் இருக்கேன்பா, அதனால என்னை வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சிரவணமும் கீர்த்தனமும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பகவானை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அடையறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெரியறது. அதை இந்த கலியுகத்தில் வெறுன்ன நாம மாத்திரத்தில் சித்திக்கக்கூடியதான ஒரு பகவானுடைய சாநித்தியத்தை நம்ம அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறது. கிருதயுகத்தில் சொன்னாலே புரிஞ்சு போச்சு, தியானம் பண்ணிகிட்டே இருந்துட்டு அத்தியாயன் கிருதே. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கு கர்ம மார்க்கம் தேவைப்படுறது, ஞான மார்க்கம் பொத்தலை. அப்போது யஜன் யஜ்ஞி திரேதாயாம் யாகம் பண்ணி அடைஞ்சுட்டா, அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் அதுவும் பொத்தலை, ஏன்னா தியானத்தில் எதுவுமே இருக்காது. அடுத்ததான யாகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அக்னி தேவரானு இருப்பார், எல்லா தெய்வமும் அந்த அக்னிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா, அதனால அக்னி ரூபத்துல பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அப்ப அதுவும் போக இவாளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறது, அதனால என்ன பண்ணா, துவாபரே அர்ச்சையன்னு நமக்காக ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்த சுவாமியினுடைய ரூபத்தை வச்சுட்டு சுவாமிக்கு சாலக்கிராமாதிகளை வச்சு பூஜை பண்றது, பஞ்சாயத்தனம் பூஜை பண்றது, நம்ம ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தா மாதிரி அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு துவாபர யுகத்துல அடைஞ்சா சுவாமிய. எது ஆப்னோதி தது ஆப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம், இந்த மூணு யுகத்திலையும் இதெல்லாம் செஞ்சு எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாலோ அந்த விஷயமானது இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தனத்தினால கிடச்சுடுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது திரேதாயுகத்தில் யாருமே தியானம் பண்ணலையா அப்படின்னா அவசியம் பண்ணான், ஆனால் தியானம் மாத்திரம் பொத்தலே யாகம் பண்ண வேண்டியிருந்ததுன்னு அர்த்தம். அப்ப துவாபர யுகத்துல யாரும் தியானம் பண்ணி யஜ்யம் பண்ணலையா அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு தியானமும் செஞ்சு யாகமும் செஞ்சு அர்ச்சனையும் தேவைப்பட்டது. ஆனா கலியுகத்துல சங்கீர்த்திய கேசவம்னு சொன்னா அப்ப நாமா மட்டும் சொன்னா போருமான்னா, மீதி யுகங்களுக்கு எப்படி முன்னாடி இருந்த ரெண்டும் தேவைப்பட்டதோ அதே மாதிரி கலியுகத்துக்கு கிருத யுகத்துல பண்ணதான தியானமும் திரேதா யுகத்துல பண்ணதான யாகமும் துவாபர யுகத்துல பண்ணதான பூஜை இந்த மூணும் சேர்ந்து இந்த கலியுகத்தை இந்த கீர்த்தனை நாம பண்ணும்போது எதாப்னோதி ததாப்னோதி, எது கிடைச்சதோ அதுவே கிடைக்கிறது. என்னன்னா பிரயத்னம் அதிகமாக இருக்கும், ஆனா அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படிதான ஒரு பெரிய இந்த கலியுகத்தினுடைய பாதிப்புனால அப்படி நம்மளுடைய சக்தியானது குறைஞ்சின்றே போக, வெறுமனே நாமா சொன்னாக ஹே ராமா ஹே கிருஷ்ணான்னு சொன்னா சித்திக்க வேண்டியதான அந்த ஆனந்த சுகானுபவமானது கிடைக்காம போயிடுது.
அப்போ அதை கிடைக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுறது. எப்படின்னா, மதசிக்கி பிஞ்ச அலங்கிருத சிகுரே மகனீய கபோல விஜித முகுரே மானச சஞ்சாரரேன்னு பிரம்மேந்திரால் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா மாதிரி. அப்போ அந்த பரபிரம்மோஸ்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுப்பா. தலையில மயில் பீலியை வச்சுட்டு கண்ணாடியை ஜெயிக்கக்கூடியதான கண்ணத்தை வச்சுட்டு அழகா உனக்கு முன்னாடி ஒரு கோபாலன் நிற்கிறான் பாத்தியா, அதுதான் பிரம்மம்னு சொல்லித்தர வேண்டியதா இருந்தது. அப்போ அந்த ரூபத்துக்கான வர்ணனையோட கூடியதான அந்த நாம சங்கீர்த்தனம் நமக்கு இந்த கலியுகத்துல தேவைப்படுறது அப்படிங்கிறத பகவான் புரிஞ்சுண்டாராம். அந்த பகவான் அதை சாதிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அம்சாவதாரங்களை பண்ணார். தன்னுடைய சங்கு சக்கரம் கதை நந்தகம்னு சொல்லக்கூடியதான வாள், சாட்சாத் பூமாதேவியாக இருக்கக்கூடிய பிராட்டியார் அத்தனை பேரையும் அவதாரம் பண்ண சொன்னார். அப்போ பகவானும் அவதாரம் பண்ணிடணுமே, ஏன்னா பகவான் அவதரிச்சா தான் இவா எல்லாரும் அவதரிப்பா. இவா எல்லாரும் அவதரிச்சா கண்டிப்பாக பகவான் அவதரிச்சிருவார். ஏன்னா அவரால் வைகுண்டத்தில் இருக்க முடியாது. ஏன்னா தத்திர திஷ்டாமி நாரதான்ட்டார் இல்லையா, இவா பாட்டில் இங்கே பாடிருந்தானா அவருக்கு வைகுண்டத்தில் என்ன வேலை இருக்குது, இறங்கி வர வேண்டியதானே. அப்போ பகவானுடைய அவதாரமும் சேர்ந்து நிகழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் திவ்ய சூரி சரிதம் அப்படின்னு பேர் ஆழ்வார்களுடைய சரித்திரத்துக்கு. அவா எல்லாரும் நித்திய வழிக்கு வைகுண்டத்திலையும் பார்க்கடல்லையுமாக அந்த பகவானை நேராக பார்த்துண்டு அனுபவிச்சுண்டு ஒரு க்ஷணம் கூட அந்த பகவானை அனுபவிக்கிற சுகத்திலேருந்து லவலேசம் நவுறாமல் நித்தியபடி அனுபவிச்சுருந்த மகான்கள் அத்தனை பேரும் வந்து பூலோகத்தில் கலியுகத்தில் நம்மளை கரையேற்றுறதுக்காக வந்து அவதாரம் பண்ணான். ஒரு பக்கம் சிவபக்தால் எல்லாரும் அவதாரம் பண்ணா, ஒரு பக்கம் சிவனே அவதாரம் பண்ணார், ஒரு பக்கம் விஷ்ணு பக்தால் எல்லாரும் அவதாரம் பண்ணா, ஒரு பக்கம் விஷ்ணுவே அவதாரம் பண்ணார். இவ்வாறாக இந்த கலியுகத்தில் நமக்கு மீதி யுகங்கள் எல்லாம் ஒரு அவதாரம் ரெண்டு அவதாரம் மூணு அவதாரம் போதுமானதாக இருந்தது. ஆனால் கலியுகத்தில் போத்தலை, அதனால மறுபடியும் 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 அவதாரம் பண்ணி கலியுகத்தினுடைய ஆயுஷ்காலம் கம்மிங்கிறதுனால அந்த விடம்பனத்தையும் குறைச்சிக்காம பகவான் அவதாரம் பண்ணதுனால இந்த லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போச்சு. அப்போ என்னாச்சு, ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு மகான்கள் தேவைப்பட்டா, ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு மதத்துக்கு எத்தனை விதமான அவதாரம் பகவான். இன்னைக்கு ஜெயேந்திர பெரியவா ஜெயந்தி, சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான். ஆதிசங்கரர் சாட்சாத் பகவானுடைய அவதாரம், சங்கரனுடைய அவதாரம், சிவரசியம் முதற்கொண்டு அத்தனை கிரந்தங்கள் சொல்றது. அந்த சங்கராச்சாரியாலாக அவதாரம் பண்ணி சர்வஜ்ய பீட்டம் மூலாம் நாயத்தை ஸ்தாபிச்சு வெறுமனே அன்னைக்கு வந்துட்டு போன ஆச்சாரியாளுடைய கிரந்தம் மாத்திரம் இருந்ததானாலே போதுமானது, அவ்வளோ பண்ணிவிட்டார் ஆதிசங்கரர். இதுக்கு மேலே ஒத்தனால இறங்கி வந்து அத்வைதத்தை சொல்லி கொடுக்க முடியுமான்னா சாத்தியமே கிடையாது, அவ்வளோ இறங்கி வந்துட்டார். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணியும் கூட கலியுகத்தில் நமக்கு அது பொத்தாது. அவளுக்கு கூட இருந்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி இன்னி பரியந்தம் நமக்காக வந்து நிற்கும்படியாக இத்தனை ஆச்சாரிய பரம்பரையை கொடுத்து வச்சுட்டு அது இன்னி பரியந்தம் முன்னாடி வந்து ஒரு காலத்தை சஞ்சரிச்சின்றது இல்லை, சஞ்சரிச்சின் இருக்கு சரதின். அப்போ புது பிரிவா எவ்வளவு பண்ணிருக்கா, தான் ஒருத்தரே திரிகால பூஜையும் பண்ணிண்டு பிரதோஷ பூஜை முதற்கொண்டு பண்ணிண்டு ஆசேது ஹிமாச்சலம் இங்கு இடுக்கு விடாம எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி எவ்வளவு பண்ணியிருக்கா நமக்காக பிரிவா. புது பிரிவா இருந்த வரைக்கும் பிரதோஷ பூஜைக்கு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சந்திரமுனீஸ்வரர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அல்லது பெரியவா எந்த ஊரில் இருந்தாலும் சரி, டான்னு பிரதோஷ பூஜைக்கு வந்துடுவார் பெரியவா. அதை விட்டு கொடுக்க மாட்டார். நான் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுறேன். சந்திரமுனீஸ்வர்ட்ட அவ்வளோ பிடிப்பு, எதுக்குடா அவ பூஜை பண்ணி என்ன பண்ண போறா, நிர்குணோபாசனம் பண்ணக்கூடிய மகான்கள் அவ எல்லாரும் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படி இருக்கும்போது எதுக்காக அப்படி கங்கணம் கட்டின்னு வந்து நான் திருகால பூஜை பண்றேன்னு வந்து உட்காந்து பூஜை பண்ணணும். நமக்காக தான் வேற ஒண்ணுமே இல்லை. பூஜைன்னா என்ன பண்ணணும்,
பூஜை எப்படி பண்ணணும், பூஜை பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு காட்டுறதுக்காக வேண்டி பண்றா. காலை கூட மாத்தி போட்டுக்காம ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துட்டு பூஜை பண்றதுன்னா அவ்வளவு சாத்திய சாதாரணமான ஒரு விஷயமா? பண்ணி பார்த்தா தெரியும், உட்கார முடியாது. சாதாரணமா அதுக்கு போட்டுன்னு உட்கார்ந்தாலே சாத்தியமாகாத இருக்கும். அந்த ஷூல உட்காந்து பார்க்கணும். அப்படி உட்காந்துட்டு காலை நன்னா மடக்கினதோ நீட்டி வச்சுன்னு ஃப்ரீயா உட்காந்துக்கிறதுலாம் கிடையாது. அப்படி ஃப்ரீயா உட்காந்துருந்ததை பார்த்தாலே அப்படி நன்னா கச்சிதமா உட்காந்துருவார். அது அப்படி அண்ணன்டே அது காலில் கையில கையே படாதுன்னே, எந்த ஒரு வஸ்துவும் காலில் படாது, அப்படி உட்காந்துருப்பா. அது பிரதட்சிணத்துக்கு எழுந்துக்கும் போது தான் தெரியும் அவளுக்கு எவ்வளவு சிரமமா இருக்குங்கிறது. அப்போ அவ்வளவு சிரமப்பட்டு நமக்காக அவ்வளவு பூஜை பண்ணி செய்யறான்னு சொன்னா நம்மளால சாத்தியமாகாத ஒரு விஷயம் அவளால சாத்தியமாறுதுங்கிறதுலேருந்தே நமக்கு தெரியறது இல்லையா? அவ சாதாரண பிராகிருதமான ஒரு ஜென்மால நம்மள மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா கூட சாதாரண ஜென்மா இல்லைங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? அப்போ சாட்சாத் பரமேஸ்வரன்கிற அனுபவத்தை நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்பேறுபட்ட பெரிவாளுடைய ஜெயந்தி தினம் இன்னைக்கு, ஜெயந்திர பெரிவாளுடைய ஜெயந்தி அந்த தினம். அப்போ எத்தனா மகான்கள் இடத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேர் அவதாரம் பண்ணி நமக்காக இன்னி பரியந்தம் நமக்காக ஓடி 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 உழைச்சுட்டு இருக்கா. இந்த ஜீவன் கரையிடாதா, இந்த ஜீவன் கரையிடாதா, நம்ம தெரிஞ்சின்ற அத்வைதத்தையும் விசிட்டா துவைதத்தையும் துவைதத்தையும் இந்த மக்கள் தெரிஞ்சுட்டு நல்லது அடைஞ்சிட மாட்டாளான்னு எத்தனா மகான்கள். அந்த மகான்களை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவா என்ன பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதுக்காக பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? நமக்குன்னு ஒரு சொத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுட்டான்னு சொன்னா, அதை வேற ஒருத்தன் எடுத்துன்னு போக பாக்குறான்னு சொன்னா சண்டை போட்டு வாங்க மாட்டோம். ஏய் என்னுடையதை என்னடா நீ எடுத்துன்னு போற, நீ என்னமாடா சொந்தம் கொண்டாடலாம், என்னுடைய சொத்துடா அதுன்னு கேட்டு சண்டை போட மாட்டோம் என்னதுன்னு எடுத்துக்க. அப்போ இவெல்லாம் யாரு? நம்மளுடைய சொத்து, நமக்குன்னு இருக்கிறவங்களுடைய சொத்து. அப்ப இந்த மகான்களெல்லாம் விட்டுட முடியுமா? அவள்லாம் யாரு, எதுக்காக பிறந்தா, என்ன பண்ணா, எப்படி அனுபவிச்சா பகவான, அப்படி பெருமாளை என்ன சொல்லி அனுபவிச்சிருப்பா, அவள் பரமேஸ்வரனை என்ன சொல்லி அனுபவிச்சிருப்பாங்கிறத நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ இந்த கலியுகத்துல இத்தனையும் சேர்ந்து இருந்தா தான் சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு பகவான் ஒரு விஷயம் பண்ணாராம். அத திவ்ய சூரி சரிதம் அப்படிங்கிற சரித்திரத்தை கருட வாகன பண்டிதர் அப்படிங்கக்கூடியதான மகான் எழுதியிருக்காங்க. அவருடைய காவியத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட அவர் காளிதாசருடைய ரகுவம்சத்தை பிரதானமாக வச்சுட்டு அது மாதிரியே காவியம் எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதியிருப்பார். ஊமைகள்லாம் கொடுத்து அவருடைய சொல்லாடலையே நிறையா பிரயோகப்படுத்தி அழகாக போகும் காவியம். சாதாரணமாக நம்ம இவாளோட சரித்திரம்லாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே இல்லாமல் காவியத்துக்குன்னு என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அந்த லட்சணங்களோடு சேர்ந்து இந்த காவியத்தை எழுதியிருக்கார் அந்த மகான். அப்படி அந்த திவ்ய சூரிய சரித்தம் ஆரம்பிக்கிறது எப்படி? வாகர்ச்சாவிவ சம்பிருத்தௌ வாகர்ச்ச பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி இவர் ஆரம்பிக்கிறார். பிரபார்காவிவ சம்பிருத்தௌ பவபீதி நிவிருத்தையே ரக்ஷிதாரௌ த்ரிஜகதாம் லக்ஷ்மீ நாராயணௌ பஜே. எப்படி சூரியனும் ஒளியும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடியதான லக்ஷ்மி நாராயணர்களே பவபீதி நிவிருத்தையே, இந்த சம்சாரங்கிற பயம் இருக்கே அந்த பயம் போறதுக்காக வேண்டி இந்த மூணு லோகத்தையும் ரட்சிச்சுட்டு இருக்கேன்னு கங்கணம் கட்டின்னு ரட்சிச்சுட்டு இருக்கக்கூடியதான லக்ஷ்மி நாராயணா நமஸ்காரம் பண்றேன். ஏதோ ஆசைப்பட்டு இந்த திவ்ய சூரிய சரித்திரத்தை சொல்றேன்னு நான் ஆரம்பிச்சுட்டேன், ஆனா அது சாத்தியமா? வேறுபட்ட சாத்தியமில்லாத விஷயம். க்வதிவ்ய சூரி சரிதம் க்வசமே மந்தசே முஷி நியம் துகாமோஸ்மி கஜம் சாஹசாத்பிசதம் துனா. அந்த திவ்ய சூரி சரிதம்ங்கிறது எங்க இருக்கு? ஆனா என்னுடைய இந்த சின்ன மதி, என்னுடைய புத்தி எங்க இத்தூண்டு இருக்கு, இதை வச்சுன்னு நான் திவ்ய சூரி சரித்திரத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த தாமரை தண்டுல உள்ள நார் இருக்கும் இல்லையோ, அந்த நாரை வச்சு யானையை கட்டி போற
பண்றேன்னு ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறேன். பிராச்சாம் பிரசஸ்திம் பிராஜ்ஞானாம் பிரார்த்தயே பிராகிருதாக்ரணீஹி பிபாசோ அகமாக்ரஸ்தம் க்ஷௌத்ரம் பங்கோஸ்மோஸ்மியம். முன்னிருந்தவாள முன்னோர்களுடைய ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய அவளுடைய புகழை பேசுறேன்னு ஆரம்பிக்கிறேன். அவ எல்லாரும் புத்திசாலிகள்ல சிறந்தவா, ஆனா நான் எப்படி இருக்கேன்? பிராகிருதாக்ரணீஹி, ஒரு சாதாரண புத்தி இல்லாத ஒரு மனுஷன்ல முதல்ல என்றதுன்னா என்ன எண்ணலாம், அப்பேற்பட்ட தகுதி உள்ளவனா நான் இருக்கேன். ஆனா இந்த புத்தியை வச்சுன்னு நான் அதை ஆரம்பிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு உதாரணம் சொல்றார். உபமா காளிதாசஸ்ய பாரதே ரத்த கௌரவம் தண்டின பதலாளித்யம் மாகே சந்தி திரயோகுணாகான்னு மாககாவியம் ஒரு காவியத்துக்கு உதாரணம் சொல்றார் அந்த கவி. என்னடா உவமை சொல்றதுக்கு காளிதாசன் வேணுமா? அப்படி ஒரு உவமை சொல்லுவாராம். பாரதேஹே அர்த்தகௌரவம், பாரவிங்கிற கவி நல்லா எழுத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே எழுத்தை வச்செல்லாம் எழுதுவார். காவியத்துல ஸ்லோகம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதே நமக்கு சிரமமா இருக்கும். அதை வித்தியாச வித்தியாசமா பிரிச்சு பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அர்த்தகௌரவம் அவர்கிட்ட அர்த்தம் பார்த்தோம்னா அப்படி இருக்குமா? தண்டின பதலாலித்யம், இந்த தண்டிங்கிறவர் இதே மாதிரி எழுதினாலும் லலிதமான பதங்களை போட்டு பிரயோகம் பண்ணுவாராம். இந்த மூணும் சேர்ந்து இந்த மாக காவியத்தில் இருக்கின்றார் அவர் கவி. அப்போ அதே மாதிரி இவர் காளிதாசனை ஒத்து வரதுனால முதல்ல ஒரு உதாரணம் சொல்லிட்டார். இருந்தாலும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுறார். இது எப்படி இருக்கு தெரியுமோ, நாய்வாளுடைய ரொம்ப புத்திசாலிகள்ல சிரேஷ்டாளால உள்ளவாளுடைய ஒரு பெருமையே புத்தி புத்தி இல்லாதவன்ல முதல்ல சிரேஷ்டனா இருக்கக்கூடிய நான் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு நொண்டியா இருக்கக்கூடியவன் உயரமா இருக்கக்கூடியதான மரத்து நுனியில இருக்கக்கூடிய தேன் கூட்டிலேருந்து தேனை எடுத்து சாப்பிட்டுறேன்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. இது என்னமா சாத்தியமாகும்? ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். பிராச்சீன வாசாம் விஷயம் சரிதம் வர்ணயாம்யஹம் கஜேன பிரஸ்திதே மார்கே கிம் நயாதி பிபீலிகா. இப்படி இருந்த போதில் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் தெரியுமா, எனக்கு முன்னாடி இருந்த மகான்கள் அத்தனை பேரும் இந்த திவ்ய சூரிய சரித்திரத்தை நிறைய சொல்லியிருக்கா. அப்போ அந்த மார்க்கம் எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, இப்போ ஒரு பெரிய காலம் இந்த லோகம் முழுக்க காலா தான் இருந்தது, ஒரே மரம் செடி கொடியா தான் இருந்தது. ராஜாக்கள்லாம் வந்துதான் மரத்தெல்லாம் வெட்டி பாதைகளை உண்டு பண்ணி, ருசு மகாராஜன் தான் இந்த லோகத்தெல்லாம் இந்த மாதிரி பட்டணம் இது கிராமம் இது புறம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிர்மாணம் பண்ணதான் ருசு மகாராஜா தான். அப்போ முதல் முதல்ல அவ ஒரு வழியை கண்டுபிடிச்சு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, பின்னாடி வரக்கூடியவா வழியில போறது நமக்கு சௌரியம். அப்போ ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காடு இருந்தா கூட, இப்போ ஒரு பெரிய பூந்தோட்டம் பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க வரிசையா ரெண்டு பக்கமும் செடி முளைச்சிருக்கும். ஆனா நடுப்புற டெய்லி அவர் தண்ணி விட போயிட்டு வந்திருப்பார் இல்லையா ஒருத்தர், அந்த வழியில மட்டும் எந்த செடியும் முளைச்சிருக்காது. ஏன்? இயற்கை பூமிக்கு தெரியும் இது போயிட்டு வர வழி அப்படிங்கறத பூமாதேவி புரிஞ்சின்றுவா. அந்த மாதிரி அது சின்ன பாதை கூட இல்ல, கஜேன பிரஸ்திதே மார்க்கே, பெரிய பெரிய யானை எல்லாம் போன மார்க்கத்துல எறும்பு போக முடியாதானே. கஜேன பிரசித்தே மார்க்கே கிம்ன யாதி பிபீலிகா, அபேர்பட்ட யானை நடந்து போன மார்க்கம் எவ்வளவு விசாலமா சௌரியமா, அடுத்தவா போறதுக்கு சௌரியமா இருக்கும், நான் எறும்பு மாதிரி திருவண்டு கொடுத்துருக்கேன், அதனால ஓடி போயிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில நான் இறங்குறேன். அபேர்பட்டதான மகான்கள், எப்பேர்பட்டதான மகான்கள், நான் பேசக்கூடியதான மகான்கள்னா, ஸ்ரீ சசங்கல்ப பாத்ரானாம் ஜகத்ரக்ஷாகராத்மனாம் பக்தி பிரபத்யோ ருத்ரேகைஹி சமுத்ரீகிருத சேதசாம். இந்த ஸ்ரீஅஸ்பதியான பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாக்க அதை தானா நடந்துரும்னு நினைக்கக்கூடியதான பெரிய மகான்கள். ஸ்ரீசன் இவாளை குறிச்சு ஒரு சங்கல்பம் பண்ற அளவுக்கு, அதாவது இவனால இதை செய்ய முடியும்னு தெரிஞ்சுட்டு அவன் கண் விடணும்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த மாதிரி மகாவிஷ்ணு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சா சங்கல்பம் பண்ணாக்க இவாளை வச்சு செஞ்சா சரியா இருக்கும், இவனால இது முடியும் அப்படின்னு ஆராய்ஞ்சு கொடுப்பாராம் மகாவிஷ்ணு. அபேர்பட்ட சங்கல்ப பாத்திரானாம் அபேர்பட்டவா ஜகத்ரக்ஷாகராத்மனாம். அதை மட்டும் இல்லை, எதுக்காக அந்த மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஏதாவது சங்கல்பம் பண்ண போறாருன்னு சொன்னா அவருக்கு சொன்னது ரெண்டே ரெண்டு தான், பரித்ராணாய் சாதுனாம் வினாசாயுத துஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவம் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அப்போ செய்ய வேண்டிய
வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த லோகத்தை ரட்சிக்கணும். அதை இவாளாலேயே செய்ய முடியுமா? ஜெகத் ரக்ஷாகராத்மனாம் பக்தி பிரபத்தியோ ருத்ரேகைஹி சமுத்ரீகித சேதசாம். இந்த பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு விஷயத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த அந்த உணர்ச்சி மேலிட்டு இருக்கே, அது எல்லாம் நிறைஞ்சு இருக்கான். அது எப்படி இருக்கான்? அவளுடைய ஹிருதயத்துல கடல் மாதிரி இருக்கான், அப்பேற்பட்ட கடல் மாதிரி பக்தியுடைய. அவளை பத்தி சொல்றேன், சம்சார சாகரோத்தாரே யான பாத்ரித சத்கிராம் அமந்தானந்த சந்தோக நிரந்தரித சேதசாம். அவளுடைய ஹிருதயமே ஒரு பெரிய சாகரமாக இருக்கு, அதனால இந்த சம்சார சாகரத்தை அவளால கடந்துட முடியும். அப்பேற்பட்டதான பக்தாள் அவா மட்டும் கடந்தா புத்தாது, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு நினைச்சு அத்தனை பேரும் அந்த சம்சார சாகரத்திலேருந்து கரையேறணும்னு சொல்லிட்டு, இந்த சம்சார சாகரத்தில் கரையேறது நான் சாதாரணமா கரையேறிட முடியுமா? அதுக்கு ஒரு ஓடம் வேணுமேனு சொல்லிட்டு அவ ஒரு ஓடம் தயார் பண்ணாலாம். அது என்னடா ஓடம்னா, அவ வாயிலேந்து வந்துதித்த பிரபந்தங்கள் தான் அவ நமக்கு கொடுத்ததானே அந்த ஓடங்கள். அப்பேற்பட்ட ஓடங்களாக மாறிய அவளுடைய சொற்களை உடையவாளாம். ராகாதி தோஷரிக்தானாம் சீலாதி குணசாலினாம். அவ தயாரிச்சதான ஓடம் சில பேருக்கு மட்டும்தான் உபயோகப்படும், சில பேருக்கு உபயோகப்படாதுன்னு ஏதானு பிரிஞ்சு விடுமோ அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் சொன்னார் ராகாதி தோஷ ரிக்தானாம். அவளுக்கு ஆசை கோபம் ஒரு கஞ்சத்தனம் ஒரு விஷயத்து மேல ரொம்ப பிடித்தம் இந்த விஷயமெல்லாம் இருக்கக்கூடியதான இந்த ஷட்ரிபு காமாதி ஷட்ரிபுகள் எதுவுமே அவள்கிட்ட அண்டவே முடியாது. அது இல்லாமலே போச்சு அவளுக்கு. அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சீலாதி குணசாலினாம் சௌசீல்யம் சொல்லக்கூடியதான சௌலபியம் முதலியதான அத்தனை குணங்களும் நிரம்பினத்தினாலே இது இவாளுக்கு மட்டும்தான் உபயோகப்படும், அவளுக்கு உபயோகப்படாதுங்கிறது இல்லாதபடிக்கு இந்த சம்சாரத்தில் எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, மனுஷியால் மாத்திரம் இல்லாம ஜீவராசிகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் கரையேற்றக்கூடியதான சக்தி படைச்ச வாக்கை உடையவா பகவத் தியான நிஷ்டானாம் சுகவதி சுத்த யோகினாம். எப்போதும் அந்த பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவா. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த சம்சார சாகரத்தில் மாட்டிக்காம சுகவது சுத்த யோகினாம். சுகாச்சாரியால் எப்படி பிறந்தத்திலேந்தே சுத்தமாக இருந்தாரோ அப்பேற்பட்டதான யோகிகளாக இருக்கக்கூடியவா த்ரயம் தனிஷ்ணாததியாம் வைகுண்ட நகரைஷினாம். இந்த வேதத்தினுடைய அந்தம்னு சொல்லக்கூடியதான வேதாந்தம் அந்த ஞான மார்க்கத்தில் எப்போதும் நம்மளுடைய தங்களுடைய புத்தியை செலுத்தினவாளாம் அத்தனை பேரும். வைகுண்ட நகரைஷினாம் எப்போதும் வைகுண்டத்து மேல ஆசை உண்டா, அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுன்றே இருக்கலாம். அப்பேற்பட்டவா அவளுடைய சரித்திரத்தை சொல்றேன். அவதாராபதானாதீனி வக்ஷேஹம் விதிதம் யதா. அவ அவதாரம் பண்ணது முதலான கதைகளை நான் எல்லாம் சொல்றேன், எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீங்க அவசியம் கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்க வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்றார், சின்வம் து சாத்விகோத்தம் சாஹா சூக்திம் சூரிஷுவாஞ்சயா பயோபிலாஷாத் பாத்திரம் ஹி பரிகிருண்டம் தி சஜ்ஜனா. பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டவன் பாலை மட்டுமா விரும்புவான்? அந்த பாலை குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தையும் சேர்த்து ஆசைப்படுவான் இல்லையா? அவனுடைய வசதாக ஆசை பால் மேலதான், அந்த பாத்திரத்து மேல ஒண்ணும் கிடையாது. அதனால திவ்ய சூரிகள் மேல ஆசை கொண்டவாளான நீங்க அந்த திவ்ய சூரி சரித்திரத்தை நீங்க குடிக்கிறதுக்கு ஹேதுபூதமாக இருக்கக்கூடியதான இந்த பாத்திரம். இந்த திவ்ய சூரி சரித்திரங்கிற இந்த கிரந்தத்தையும் நீங்க எல்லாரும் கேளுங்கோன்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் கதாரம்பத்தை. அஸ்தி பிரசஸ்த மகிமா வைகுண்டோ குண்ட வைபவஹா லோகோ லோகா லோகோபகாரார்த்தஹ நாகௌ கோபிஹி நமஸ்கிருதஹ. பிரசஸ்த மகிமா,
லோகம் முழுக்க கியாதியாக இருக்கக்கூடியதான ஒரு நகரம் இருக்கு, அதுக்கு வைகுண்டம் அப்படின்னு பேர். அதுக்கு குறைவே இல்லாத வைபவம் உடையதான ஒரு நகரம் அது. எப்பேற்பட்ட லோகம் அப்படின்னு சொன்னா அந்த லோகத்தை வச்சு என்ன பண்ணுவானா, லோகோபகாரார்த்தம்னா அந்த லோகம் இருக்கிறது அந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு ஏதான உதவிகள் செஞ்சுக்கிறதுக்கோ, அந்த லோகத்திற்கு ஆதீனம் அடிமைப்படுத்தி அதை ஆண்டு இருக்கிறதுக்கோ இல்ல, மீதி லோகங்கள் எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்க கூடியதுக்காக வேண்டி அந்த லோகம் இருந்துருக்கு. அப்பேற்பட்டதான லோகத்தை இந்த லோகோபகாரார்த்தம் லோகோ வித்யதே. இன்னொரு விதமா இதை அன்னயம் பண்ணோம்னு சொன்னா, நாலாவது பாதத்தோட அன்னயம் பண்ணோம்னு சொன்னா, நாகவு கோபிஹி நமஸ்கிருதஹ. இந்த நாகலோகம்னு சொல்லக்கூடியதான சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய கூட்டத்தினால நமஸ்கரிக்கப்பட்டதான வைகுண்டம். அவ எதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணான்னா, லோகோபகாரார்த்தம் நமஸ்கிருதஹ. எல்லாரும் போய் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் போய் எதுக்காக போய் பார்க்கடல்லையும் வைகுண்டத்துலையும் போய் நமஸ்காரம் பண்ணா பகவானேன்னு சொன்னா, இந்த பூமியில உள்ளவா எல்லாரும் கஷ்டப்படுறா, ஒரே அசுரத்தனமா போயிடுது, அவா எல்லாரும் தர்மம் பண்றதுக்கு சிரமமா இருக்கு, வந்து அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்கு தானே போய் நமஸ்காரம் பண்ணா. அதனால லோகோபகாரார்த்தமாக இருக்கக்கூடியதான அந்த லோகத்திலே லோகோபகாரார்த்தமாகவே இந்த சொர்க்கலோகத்துல உள்ள தேவர்களால் நமஸ்காரம் பண்ணக்கூடியதானே அப்பேற்பட்டதான ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்தை வேதம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, யமூச்சு நிகமா நித்யம் பரமவ்யோமநாமகம் ஸ்வயம்புசம்புமுக்யானாம் அவாங்மனசகோச்சரம். வேதங்கள் எல்லாரும் அந்த ஒரு வஸ்துவே அந்த ஒரு நகரத்தை பரமவ்யோமம் அப்படின்னு சொல்றது இல்லையா. பிரச்சாமி வாசஃப் பரமம் வ்யோமேத்யாஹ பிரம்ம வை வாசஃப் பரமம் வ்யோமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அபேர்பட்டதான அந்த பிரம்ம தத்துவம் அங்கதான் நிற்கிறதாம். அபேர்பட்டதான லோகம், அந்த லோகத்துக்கு ஒரு நதி உண்டா. அந்த நதி என்னடான்னா, எதந்தே திவ்ய தட்டினி விரஜா நாம விஸ்ருதா சம்சாரதாவதக்தானாம் ஜீவானாம் பாபஹாரிணி. அந்த லோகத்துல ஒரு நதி உண்டு. அப்போ நதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே அது பரோபகாரார்த்தம்னு தீர்மானம் ஆயிடுது. நதியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், பசுமாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே பரோபகாரார்த்தமாகத்தான் இருக்கு. அதனால மனுஷனாக இருக்கக்கூடியவன் இந்த தேகத்தையும் பரோபகாரார்த்தமே யூஸ் பண்ணணும்னு சொல்றாள், உபயோகப்படுத்தணும்னு. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே பரோபகாரார்த்தமாகத்தான் இருக்கு. இருந்த போதிலும் கூட அதுவும் விசேஷ தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு என்ன தெரியும், இது என்னோடது உன்னோடது சொல்லிட்டு கூடியதான இந்த காட்டு தீனால சுடப்பட்டவாளான மக்களுக்கு ஜீவானாம் தாபஹாரிணி. அந்த விரஜா நதியை வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு அப்படி ஸ்நானம் பண்ணாடான் இருக்குமா. அப்படி மீதி லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் சுகம் கொடுக்கறதுக்காகத்தான் அந்த நதி இருந்துருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நதி எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க அதையும் தெரிஞ்சுன்ற வேலை சொன்னால், கருணை வத்ரவீபூயே கமலாட்சஸ்ய கேவலம் விரஜா பரசம்ஞ்ஞாயா வாசனாபாம் சுஹாரிணி. பகவானுடைய கருணையே திரவமாக மாறி நதியா மாறிடுதான். அந்த பகவான் நம்ம எல்லாரையும் பார்த்து, ஆஹாஹா இந்த ஜனங்கள் இவ்வளவு சிரமப்படுறாளேன்னு சொல்லி அவனே நம்மளை ஆட்கொண்டு, அவன் ஆட்கொண்ட பிறகு அவன் ஆட்கொண்டுட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு அவனை அண்டி வந்த அந்த நித்திய சூரியர்கள் அப்படி அந்த விரஜாநதி தீரத்துக்கு வரும்போது, எம் பக்தன் வந்துட்டான் என்கிட்டன்னு நினைச்சு பகவான் கண்ணால ஜலம் விடுவானா. அந்த ஜலம் அப்படி திரவமாகி கீழே வந்துடுதான். பொதுவா ஒரு நதினு சொன்னா மலையிலேருந்து உற்பத்தி ஆகும், அல்லது புல்கள்லாம் சேர்ந்துட்டு பனியை வாங்கி வச்சுட்டு அது கீழே ஊத்தி அதுலேருந்து
சேர்ந்து உண்டாகும். இதுதான் நதியினுடைய உற்பத்திக்கான வழி. அப்படி உற்பத்தி ஆகி வரும்போது என்ன ஆகும்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கல் எல்லாத்தையும் அப்படி உரசிண்டே வரும். உரசிண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து மண்ணை தூக்கிண்டே வரும். அப்போ நதின்னு சொன்னாக்க மண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த நதிக்கு விரஜான்னு பேரு. அதுக்கு ரஜசே கிடையாதான், மண்ணு கிடையாதான் அந்த நதிக்கு. ஏண்டா கிடையாதுன்னா, பகவானுடைய கண்ணுலேருந்து வந்த ஜலம் இல்லையா, அதனால கண்ணில் எப்படி மண் இருக்குமானே இருக்காதே. அதனால கண்ணுலேருந்து வந்ததான அந்த சுத்த ஸ்பட்டிகமா ஸ்வச்சமா இருக்கக்கூடிய ஜலம்ங்கிறதுனால அதுக்கு விரஜான்னு பேரா. ஆனா அதுக்கு தான் மண்ணு கிடையாதே தவிர, ஒரு மண்ணை அடிச்சுட்டு போகுமா அந்த நதி? என்னடா அடிச்சுட்டு போகும்னு சொன்னா, வாசனா பாம்சு ஹாரின்னா, இத்தனை ஜென்மாபியாசாத்து ஜென்ம பிரபிருத்தின்னு சொல்லி, எத்தனை ஜென்ம ஜென்மமா நம்மளுடைய பாப புண்ணிய கர்மாக்களுடைய வாசனையை தூக்கி வச்சுட்டு இருக்கோமே, அந்த வாசனையாகிற குப்பை மாதிரி இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை ஒரே அடியா அப்படி அடிச்சுன்னு போயிடுவாளாம். அப்பேற்பட்டதான விரஜா நதி இருக்கு. அந்த நதி எப்பேற்பட்டவள் தெரியுமா? எல்லா முக்தர்களாலும் ஆசிரிக்கப்பட்டவா அந்த நதி. அதிசிசிரா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா. ஏன்னா சுவாமிக்கு பொதுவா நம்ம துக்கத்தில் அழுதோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணிலேருந்து வரக்கூடியதான தீர்த்தம் சூடாக இருக்கும். ஆனால் சந்தோஷத்தில் நம்ம கண்ணிலேருந்து தீர்த்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜலம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி பகவான் சந்தோஷப்பட்டு என்னுடைய பக்தன் என்கிட்ட வந்துட்டான்னு வெளில வந்ததுனால அது அதிசிசிரான்னார். அது நம்மளே அவ்வளோ சந்தோஷப்பட்டு வருதுன்னு சொன்னால் பகவான் எவ்வளோ சந்தோஷப்படுவான், அதுவும் அந்த மாதிரி முக்தால் கிட்டக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதனால அதிசிசிரா ரொம்ப தொட்டாலே அப்படி ஜில்லுன்னு இருக்குமா. ஏன்னா சுவாமியினுடைய கால்லேருந்து வந்த ஜலமே கங்கா ஜலமே இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னா, சுவாமிக்கு உள்ளுக்குள்ளேந்து கிளம்பி கண்ணு வழியா வந்த ஜலம் எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் கருணா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருணை அப்படி வெளில வரும்போது அந்த கருணை எவ்வளவு ஜில்லுப்பா இருக்கும்னு இந்த விரஜாநதியை தொட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னா. அப்பேற்பட்டதான முக்தாசிரிதா அதிசிசிரா ஹம்சயிஷ்ட பரமீர்வர்தா, எப்பேற்பட்டதான நதினு சொன்னா, மதின்னு சொன்னா நிறைய பறவைகள் இருக்கணும் இல்லையா, நிறைய ஹம்ச பக்ஷி இருக்குமா. அதை ஸ்லேடையா சொல்லிட்டு போறாரு இந்த கவி. என்னடான்னா ஹம்சால் அப்படின்னு சொன்னா சன்னியாசிகளுக்கு பேர், ஹம்சயிஷ்ட பரமீர்வர்தா, அங்க இருக்கக்கூடியதான அந்த ஹம்ச பக்ஷி எல்லாம் யாரா அப்படின்னு சொன்னா, அந்த மகான்கள் எல்லாம் வந்து ஹம்ச பக்ஷியா அங்க சுத்தின்னு இருக்காளாம், இந்த நதியில விளையாடி இருக்காளாம். இதுதான் எனக்கான நதி, என்னுடைய பெருமாளுடைய நதினு சொல்லி சுத்தின்னு இருக்காளாம். சஜீவனா நல்லவா, அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவள், சசத்வா ரொம்ப வேகமா அடிச்சுட்டு போவாளோ நம்மளால குளிக்க முடியாதோ அப்படிலாம் கிடையாதான், சத்துவகுணத்தோட கூடி அப்படி பொறுமையா நிதானமா அதை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்குமா. அப்பேற்பட்டதானே யா மூர்த்தேவ முரஜித்தயா, எப்படி முரபித்துன்னு சொல்லக்கூடியதான பகவானுடைய தய ரூப எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. அந்த நதியினுடைய உத்தியானவனங்கள் சுத்தி வர இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டத்துல அந்த தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துல சொல்றா என்ன அங்க நடக்கிறதுன்னு சொன்னா, எத்ரோ தியானேஷு திவ்யேஷு சூரிபிஹி சுக கோகிலைஹி உத்குஷ்யதே பரம் பிரம்மே பிராப்யம் நான்யத் சதாமிதி. அங்க இருக்கக்கூடியதான உத்தியான வனங்கள்ல அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் மேல நின்று இருக்குமா சுக கோகிலைஹின், கிளியும் மைனாக்களும் இருக்குமா. ஆனா இவர் கவி சொல்லும்போது அழகா சொல்றார், சுகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுகாச்சாரியால் நமக்கு தெரியும் அவர் கிளி பறவை அப்படின்னு சொல்லுவா. ஆனா கோகிலம்ங்கிறத நம்ம அவ்வளவா நோட் பண்ணியிருக்க மாட்டோம். வந்தே வால்மீகி கோகிலம்னார் சொல்லும்போது, அந்த வால்மீகி தான் அந்த கோகில பக்ஷி, அந்த கோகில பக்ஷியும் சுகாச்சாரியாலும் தானே அங்க இருக்க போறா, வேற எந்த பக்ஷி போய் அங்க இருக்க போறது. அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான சுகாச்சாரியாலும் வால்மீகி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த பரபிரம்மம் ஒண்ணுதான் அடைய வேண்டியது, நல்ல வாழால வேற எதையும் ஆசிரிச்சிடாதீங்கோன்னு சொல்லி சுகாச்சாரியாலும் வால்மீகியும் மறுபடியும் மறுபடியும் ராமாயண பாகவதத்தை முகரஹோ ரசிகாக புவி பாவுகாக அபிபத பாகவதம்னு சொல்ற மாதிரி அத்தனை பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அங்க பூஜிச்சுட்டே இருப்பாளாம். அப்பேற்பட்டதான திவ்ய ரம்யமான ஒரு பிரதேசத்துல பகவான் என்ன பண்றான்னு சொன்னா, சேஷஸ்ய மிருதுலே போகே பனாமணி ருச்சாஸ்திருதே நிஷன்னோ நிர்பரானந்த நிரங்குஷ மகோதய சமஸ்தேஷி பகவானி லக்ஷ்மியா பூம்யா சலீலயா. பகவான் என்ன பண்றானா, அந்த சேஷ நாகம் இருக்கே அந்த சேஷ நாகத்தை அப்படி சுருட்டி வச்சிருந்து அப்படி சாஃப்டா இருப்பாராம் சேஷ பகவான்.
ஏன்னா பகவான் உட்கார்ந்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கணும்னு இப்போ நம்ம தொட்டு பார்த்ததில்லை, ஆனால் தொட்டவா சொல்லியிருக்கா அது ஜில்லு அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அது ரொம்ப மிருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும், நம்மளே தொட்டாக பார்த்தோம் அதை தொடரவாடலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனுடைய குணமும் சாஃப்ட்டு தான், அதை பயப்படாமல் நம்ம பார்த்துட்டா அது பயப்படாமல் தான் இருக்கும் நம்மள்டையும். அப்படி அந்த சேஷஸ்ய மிருதுலே போகே பணாமணி விசாஸ்திரதே, அப்படி சுவாமி அந்த தன்னுடைய சேஷநாகத்தை அப்படி சுருத்திண்டு கீழே நின்றுட்டு அப்படி மேலே படம் காட்டின்னு நிற்பாரான். அப்பேற்பட்டதான் அந்த ஆசனத்தில் நிஷன்னா உட்காந்து இருக்காராம் நிர்பலானந்தா நிரங்குச மகோதய, அப்படி சந்தோஷத்தோட கூடி அதை தரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தோட கூட எந்த விதமான ஒரு சின்ன அப்பழுக்கு இல்லாத பெரிய மகிமையுடையதான அந்த பகவான் சமஸ்தேஷி, இந்த லோகம் முழுக்க அழிஞ்சு போனாலும் எவன் ஒருத்தன் மீதி இருப்பானோ அப்பேற்பட்டதான அந்த பகவான் லக்ஷ்மியா பூமியாச்ச நீலையா, லக்ஷ்மி தேவி பூமி தேவி நீலாதேவி மூணு பேரோட சேர்ந்து அங்க உட்காந்துருக்கும் போது மாத்தி மாத்தி பேசுறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அந்த பகவானுக்குன்னு சில குணங்கள் இருக்கு. இந்த லோகம் எல்லா லோகத்துக்கும் உபகாரம் பண்றதுன்னு தீர்மானம் ஆயாச்சு. அந்த லோகத்துக்கு அதீஸ்வரன் இந்த பகவான் ஸ்ரீயப்பதின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பகவான் லோகோபகாரியா இருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஏன்னா லோகம் எல்லாருக்கும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கு இன்னுமே, அது ஆடுறவா தானே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு யோஜனை பண்றா. அப்படி இருக்கும்போது இந்த பகவான் ஆளுன்னு இருக்கானே அவன் கொடுப்பானா அப்படின்னு சொன்னா அவன் ஆண்டு இருக்கான்னு பேருக்கு ஆண்டு இருக்கான், ஆனால் அவன் அடிமைன்னா என்னடா சொல்றேன்னு கேட்டா கருணாதீன சங்கல்பா, சுவாமி ஒரு சங்கல்பம் பண்றான் நான் அவதாரம் பண்ண போறேன் இல்ல நான் இந்த மாதிரி சிருஷ்டி பண்ண போறேன்னு ஒரு சங்கல்பம் பண்றான்னு சொன்னா அந்த சங்கல்பம் இருக்கே அந்த சங்கல்பம் ஒன்றுத்துக்கு அடிமையா இருக்குமா? கருணைக்கு அடிமையான சங்கல்பத்தை உடையவனா பகவான். அந்த சங்கல்பமானது இன்னொன்னு அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கான். என்னடா சங்கல்பாதீன ரக்ஷணா, அந்த பகவானுடைய சங்கல்பம் காப்பாத்துறது குணத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அப்போ அந்த காப்பாத்துறதுங்கிற குணம் ஒத்தனை அடிமைப்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். என்னடா ரக்ஷணாதீன சத்பக்தா, யாரெல்லாம் நல்ல பக்தால் இருக்காளோ பெருமாளுக்கு அத்தனை பேரையும் இந்த காப்பாத்துறதுங்கிற குணம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த காப்பாத்துறது கூட இந்த பக்தால் இருக்காரு, அந்த பக்தால் ஒத்தனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா? யாரானா பக்தாதீனாத்ம வைபவா, பக்தர் தன்னையே அடிமையாக்கி கொண்டதான பெருமையை கொண்டவன் அப்படின்னா. அப்ப என்ன ஆச்சு பாருங்க, இப்போ பக்தாளுக்கு பெருமாள் அடிமை, அந்த பெருமாளுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை, ஏன்னா கருணை ஆரம்பிச்சா தான் இத்தனையும் நடக்கும். அந்த கருணையை பகவான் ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசிச்சு பண்ணுவாரார்னா அவ்வியாஜ கருணாமூர்த்தி உண்டா. அந்த கருணையை செய்யறதுக்கு அவர் காரணமே எதிர்பார்க்கறது கிடையாது, அந்த கருணையை அவர் வாழ்ல பொஞ்சிட்டே இருக்கார். அப்ப காரணமே இல்லாம கருணையை காட்டி அந்த கருணைக்கு அதீனமாக இருக்கக்கூடிய சங்கல்பத்தை பண்ணி, சங்கல்பத்துக்கு அதீனமாக இருக்கக்கூடியதான ரட்சணையை பண்ணி, அந்த ரட்சணைக்கு அதீனமாக உள்ள அத்தனை பக்தாலையும் காப்பாத்தி அந்த பக்தாளுக்கு நான் அடிமைன்னு வந்து உட்காந்துருக்கானா? அதனால அப்பேற்பட்ட லோகத்தை நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அனந்த பக்தி நிலையை சனந்த சனகாதிபிஹி சரம் சிரம் தன வச்சஸ்தோத்ரைஹி நிரந்தரம் அபிஷ்டுதா, எல்லையில்லாத பக்தி உடையவாளான சனந்தன் சனகர் முதலீதான மகான்கள் அத்தனை பேரும் சுத்தி நின்று சிரந்தன வச்சஸ்தோத்ரைஹி அவளும் ஆரம்பிச்சு தோ ஸ்தோத்திரத்தை முடிச்சிருவோம் தோ ஸ்தோத்திரத்தை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுடைய வைபவத்தை சொல்லி முடிக்க முடியலையா? அவ ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பிச்சா சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா இன்னும் சொல்லிட்டு இருக்கா முடிக்க முடியலையா? அதனால என்ன சொன்னா சிரந்தன வச்சஸ்தோத்ரைஹி ரொம்பலாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த வாக்குகளால நிரந்தரம் அபிஷ்டுதான், ஒரு ஒரு கேப் கூட இல்லாம எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி நம்ம தாயார் பேச ஆரம்பிச்சாலாம் அவைய பேர்பட்ட தாயாருன்னு சொன்னா இவன் இப்படி லோகோபகாரார்த்தமாக இப்படி சுவாதீனமா எல்லாத்தையும் கொடுக்கறான்னு சொன்னா ஆத்துக்காரி சரியில்லாம இருந்தா கொடுக்க முடியுமா? அதனால விசிஷ்ய சொல்றார் திரைலோக்கிய ரக்ஷா சாம்ராஜ்ய மகிஷ்யா மஞ்சுஹாசயா இதி பிருஷ்டோ பவல்லக்ஷ்மியா பகவான் ஸ்னிக்தயாகிரா, அந்த திரைலோக்கியத்தையும் காப்பாத்துறதுன்னு இருக்கக்கூடியதான அந்த சாம்ராஜ்யம் இருக்கே அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு வட்டத்து மகிஷியாம் தாயார் அப்பேற்பட்டவன் என்ன பண்ணான்னா மஞ்சு ஹாசையா அப்படி அழகா சிரிச்சுண்டு பேச ஆரம்பிச்சாலாம் பகவான்கிட்ட. என்ன பேசினா அப்படின்னு சொன்னா சுவாமி
நீங்க படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, மறுபடியும் தண்டை சேர்த்துக்கிறதுங்கிற வேலையை நீங்க முன்னாடி ஒரு காலத்துல செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதல் வேலையும் கடைசி வேலையும் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டேன், பிரம்மாட்டியும் பரமேஸ்வரன்டையும் இல்லையா. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுன்னு சொன்னா இல்லையா, அதனால முதல்தையும் கடைசியும் இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். விசேஷம் அந்த நடுப்புற உள்ளதை நீங்களே இன்னி வரையும் தான் செஞ்சுட்டு வரேன். அப்படி செஞ்சுன்னு வரத்துக்காக நீங்க பல விஷயங்கள் செஞ்சேன். வேதானந்தான சிறஜகா, பல வேதங்களை நீங்க உங்களுடைய முகத்திலேருந்து வெளிகொணர்ந்தேன். பிரம்மாகத தேனே பிரம்ம ஹிருதான்னு சொல்ற மாதிரி பிரம்மாக அந்த வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணேன். அந்த வேதத்து மூலியமாக ஸ்மிருதிகள் அத்தனையும் உண்டாக்கினேன், இதிகாச புராணங்களை உண்டாக்கினேன். அப்படி இருந்த போதிலும் பொத்தாதுன்னு சொல்லி அந்த இதிகாச புராணங்கள் உண்டாறதுக்கு காரணமான ராமகிருஷ்ணாதிபி சஸ்வதி அவதாரைர் புவங்கதா, ராமன் கிருஷ்ணன் முதலியதான அவதாரங்களை செஞ்சு நீங்க பூமிக்கு போனேன். ஆனாலும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வாட்டம் தெரியறது, அது காரணம் என்ன நடக்கூடியதான சந்தி காலம் நடந்து 100 வருஷ காலம் சந்தி ஒவ்வொரு யுகத்துக்கும், முதல் யுகத்தில் 100, இந்த யுகத்தில் 100ன்னு சொல்லிட்டு 100 வருஷ காலம் சந்தி நடக்கும் யுகங்களுக்கு. அந்த சந்தி காலம் நடந்துட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து, கலியுகம் பிறந்துன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலம் சந்தி காலம் தொடங்கினதுனால கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்ச கையோட கலி உள்ள பிரவேசிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் சந்தி காலம் ஆரம்பிச்சுடுத்துன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில். ஏன்னா ஆழ்வாராதிகளுடைய காலத்தை நம்ம முயற்சி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் துவாபர யுகத்தினுடைய கடைசிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஆசிரிச்சவாளுடைய பட்சம், ரெண்டு பட்சத்தையும் பார்த்தோம்னாலும் துவாபர யுகத்தினுடைய அந்தம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வருஷங்கள் முன்ன பின்ன இருந்து போட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறதுனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு கலியுகத்தினுடைய ஆரம்பத்துக்குள்ள அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ ராமகிருஷ்ண அவதாரங்கள் முடிஞ்ச கையோட வந்து உட்கார்ந்துட்ட பகவான் கொஞ்சம் வாட்டமா இருந்தான். நீ வருது அவதாரம் பண்ணி எதையோ எடுத்துன்னு வரேன்னு போனேன், ஆனா எடுத்துன்னு வராம வந்துட்டேன். அது என்ன விஷயங்கிறத எனக்கு சொல்லணும். ஏன்னா பகவான் சொன்னாராம், சஸ்பென்ஸ் வச்சிருந்தாராம், தாயாருக்கு நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு பிரைஸா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பக்தாளுக்குன்னு சிவாரசு பண்றவ தாயார் தான். அதனாலதான் பெருமாள் கோயில் போனாக்க நேரா தாயார் சன்னதி போயிட்டு தரிசனம் பண்ணி அப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணம்பா. நம்ம பண்ற தப்பெல்லாம் தாயார்ட்ட சொல்லிட்டு அம்மா சித்த சிவாரசு பண்ணுமா அப்படின்னா நேரா அங்கேருந்து போய் உட்காந்துட்டே அவன் நம்ம குழந்தை தான் பாவம் மன்னிச்சு விட்டுருக்கோம் வந்திருக்கான் நம்மளை தேடிட்டு, ஏன்னா இந்த நேரத்தில் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவாலாம். அதனால அவளுக்கு அவ்வளோ கருணை. அதனால பகவான் சொன்னார், உனக்கே இவ்வளோ கருணை இருக்குன்னா நான் கருணையை காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து கலியுகத்தில் அத்தனை பேரும் எப்படி ராமாவதாரம் பண்ணி திரேதாயுகத்தில் அத்தனை பேரையும் புல்லு பூச்சி புழு முதற்கொண்டு அத்தனையும் தூக்கிட்டு வைக்கொண்டு கிளம்பினாரோ அந்த மாதிரி கிளம்பலான்னு ஆசையோட வந்தாராம் கிருஷ்ணன். ஆனால் அது நடக்காம போச்சுன்னார். ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன், ஏதோ பிரைஸ் தரேன்னு ஒன்றும் எதோ எடுத்து நிறுவனத்தில் போட்டுருக்கு. ஏன்னா ஆத்மாமியோ இல்லையோ, அதனால கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கணும். அதனால கேட்குறா, ஏதோ எடுத்துன்னு வரதுக்காக நீங்கள் முயற்சி பண்ண மாதிரி தெரியறது, ஆனால் எதையும் எடுத்துன்னு வராமல் வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு உடனே பகவான் பேச ஆரம்பிச்சா, நானாவதாரம் பிராப்தம் மாம் அவதீரிய நராபுவி, நான் இத்தனை அவதாரம் பண்ணேன், இத்தனையோ கணக்கில் அடங்காத அவதாரம் பண்ணேங்கிறத அந்த மக்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சின்றா. ஆனாலும் என்னாச்சுன்னா வாசனா வசதோ மூடாக சுவாசனானர்கதாங்கதாக, அந்த அவளுடைய கர்ம வாசனைன்னு ஒன்று பெருசாக அவளை பிடிச்சி வச்சுருக்கு, அதனால சாசனத்துக்கு அனர்காலா போயிட்டாமா, அதனால என்னால் அவளை ஒன்றுமே பண்ண முடியல, அவளையும் உத்தாரணம் பண்ணி இந்த வைகுண்டத்துக்கு நம்ம இடத்துக்கு வர வச்சிடணும். என்னம்மா நம்ம குழந்தையில விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அம்மா அப்பாவை
அப்பாவை கேட்டாதான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம சுவாமியை அப்பாவாகவும் தாயாரை தாயாராகவும் நினைக்கிறோமோ இல்லையோ, பகவானும் தாயாரும் நம்மளை குழந்தைகளாக தான் நித்தியம் நினச்சின்னு இருக்கா, எப்போது நினச்சின்னு இருக்கா, பிரிஞ்சதே இல்லை. அதனால தான் சொன்னார், குபுத்ரோ ஜாயேதே கொசிதபி குமாதான பகவதி, கெட்ட புள்ள கூட பிறக்கலாம், கெட்ட அம்மா இருக்க மாட்டா இல்லையா. அதனால என்னதான் நம்ம திட்டினாலும் வச்சாலும் தப்பு இருந்தா பண்ணாலும் கூட அந்த அம்மா அப்படி அரவணைச்சுப்பா இல்லையா. அதனால அவாளையும் காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவான்னு சொல்றோம் இல்லையா. அதனால அம்மாவும் அவன்தான், அப்பாவும் அவன்தான், குருவும் அவன்தான், தெய்வமும் அவன்தான், சர்வ வித்தையும் அவன்தான், சர்வ திரவியமும் அவன்தான். அப்பேற்பட்ட பகவான் ஆசைப்பட்டானா, தானி தானீம் சமுத்தர்த்தும் சங்கல்பம் கல்பயாம்யஹம். அவ அத்தனை பேரையும் உத்தாரணம் பண்றதுக்காக நான் இப்போ ஒரு சங்கல்பம் பண்றேன். எதுக்கு சங்கல்பம் பண்றேன்? கருணையினால் சங்கல்பம் பண்றேன். கருணைக்கு என்ன ஆதாரம்? காரணம் இல்லை, எனக்கு அவளை காப்பாற்றணும்னு தோன்றது அவ்வியாச கருணாமூர்த்தி. அதனால நான் சங்கல்பம் பண்றேன். என்ன பண்றேன் தெரியுமா? இத்தனை நாளா பரம் யூகம் விபவம்னு சொல்லக்கூடியதான மூணு விஷயத்துல இருந்தா, வைகுண்டம் பார்க்கடல் அவதாரங்கள் இத்தனையிலையும் இருந்தேன், அதுக்கப்புறம் அந்தர்யாமியாக இருக்கேங்கிறதையும் அவளுக்கு புரிய வச்சேன், மனசுக்குள்ள இருக்கேன்னு. ஆனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற பகவானையும் விபவாவதாரம் பண்ண பகவானையும் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய எண்ணையும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணையும் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அவளுக்கு பொத்தலை. அவளுக்கு இன்னும் நான் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதோஹம் திவ்ய தேசேஷு ஸ்ரீரங்காதிஷு கல்பயே அர்ச்சா அவதார சாநித்யம் த்வயா பூம்யா ஜனீலயா சேஷசேஷாசனாத்யாஸ்சே சூரயோ பூரி புத்தயஹ நானாவர்ண சமுத்பன்னாஹ நானாதேசேஷு வாசினஹ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசத்துல அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய ரூபத்துல என்னுடைய சாநித்தியத்தை நான் உன்னோடையும் பூமாதேவியோடையும் நீலாதேவியோடையும் சேர்ந்து என்னுடைய சாநித்தியத்தை காட்ட போறேன். இந்த சேஷன் விஸ்வக்சேனன் முதலிய அத்தனை பேரும் சூரியர்கள் இருக்காளே, நிறைய புத்தி உள்ளவா அவ, அத்தனை பேரும் நல்ல வேற வேற வர்ணத்துல வேற வேற தேசத்துல அவதாரம் பண்ண போறா. எதுக்குன்னு சொன்னா, நானா பிரபந்த நிர்மாணை நானா கைங்கரிய விருத்திபிஹி ஆம்நாயாம் தவிவர்த்தைச்சே சர்வவர்ணோசித க்ரமைஹி. வேதத்தின் மூலியமாக பகவான் அடையலாம், வேதத்தின் மூலியமாக பகவான் அடையலாம்னு சொல்லி அத்தனை மகான்களும் சொல்றா. ஆனா அந்த வேதத்தை எல்லாராலையும் புரிஞ்சுன்ற முடியறதா? அப்படி புரிஞ்சுக்க முடியாத போது அதை எப்படி தெரிஞ்சுட்டு அடைவா? அதனால எந்த வர்ணத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த தேசத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவ அத்தனை பேருக்கும் ஞானத்தை சம்பாதனம் பண்ணி கொடுத்து என்ன காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி விதவிதமான பிரபந்தங்களை நிர்மாணம் பண்ணக்கூடியவாளாக, வெவ்வேறு விதமான கைங்கரியத்தை ஆசிரியச்சிருக்கக்கூடியவாளாக இருந்த போதிலும் அவ சொல்லக்கூடியதான விஷயம் ஒன்னா இருக்கும். என்ன விஷயம்னா, வேதாந்தத்துல எந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டதோ பகவான் அடையணுங்கிற விஷயம் அப்பேற்பட்டதான் பரபிரம்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது தான் அத்தனை பேருக்கும் ஒரே குறிக்கோளாக இருக்கும்னு சொன்னா, அப்பேற்பட்ட பக்தால சர்வ வர்ணோசித க்ரமேஹி எல்லாரும் வந்து அடையக்கூடியதான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அத்தனை க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ண போறேன். வாஸ்தவமா சொல்ல போனா முதல் முதல்ல பாசுரம் வாங்கினது திருக்கோவலூர் சுவாமி தான். ஆனாலும் என்ன ஆச்சுன்னா, திவிதேசத்தில் முதல் திவிதேசம் ஸ்ரீரங்கம்னுட்டா. ஏன்னா சுவாமி சொல்லும்போது சொல்லிவிட்டார் ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரம்னு. ஏன்னா ராமாவதாரம் பண்ணும்போது சுவாமி கௌசல்யக்கு அர்ச்சனை பண்ணான், ரங்கநாதனுக்கு அவருடைய காலே தேஞ்சி போச்சான். அவள் அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அவ்வளோ அர்ச்சனை பண்ணிவிட்டாலாம். அதனால இன்னி பரியந்தம் பார்த்தோன்னு சொன்னால் கோவில் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொன்னான்னா அது ஸ்ரீரங்கம் தான். மலேன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அது திருமலை தான். அப்பேற்பட்டதான பாக்கியம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்தது காரணம் சுவாமி ஸ்ரீரங்காதி அப்படின்னு ஆரம்பிச்சதுனால. ஏன்னா இந்த திவ்ய தேசம் அப்படின்னு பேர் பெற்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது, அதனாலதான் அதுக்கு திவ்ய தேசம்னு பேரு. ஆழ்வார்கள் வந்து நீ நன்னா இருப்பான்னு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு போனாக்க அது திவ்ய தேசம் நம்ம கணக்கு எடுக்கிறோம். இப்ப 108 கணக்கு வச்சுட்டு இருக்கோம். அப்போ கணக்கு எடுக்கணும்னு சொன்னா முதல்ல எந்த திவ்ய தேசத்துல பாடினாலும் அந்த விஷயத்தால கணக்கு எடுக்கணும். அப்படி கணக்கு எடுக்காம இப்படி எடுத்தது காரணம் என்னன்னு சொன்னா, சுவாமி ஸ்ரீரங்காதின்னு ஆரம்பிச்சதுனால இன்னைக்கும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறான் அந்த கணக்கு. அப்படி இருக்கும்போது சம்சாரவன சம்பிராந்தே
கரிகல்பாஞ்சனைர்நராணி பிராபய்ய பக்தேஃ பதவீம் பிரபத்தேஷ்ச ததோ மம உபநேஷ்யம் திசங்காசே மஹாலானே கஜானிவா. அப்படி சம்சாரத்துங்கிற ஒரு பெரிய காட்டில் மாட்டின் இருக்கக்கூடியதான யானைக்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய யானையாக இருக்கக்கூடிய இந்த மக்களை பக்தியினுடைய வழியும் பிரபத்தியினுடைய வழியும் சொல்லி கொடுத்து எங்கிட்ட அவ அத்தனை பேரையும் அழைச்சின்னு வந்துருவா அத்தனை பேரையும். அதனால நான் அர்ச்சாமூர்த்தியாக அத்தனை இடத்துலையும் இருக்கக்கூடிய இடங்கள்ல என்னுடைய இன்னும் கொஞ்சம் சக்தியை நான் வெளிக்கொண்டத போறேன். அத்தனை சூரியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் அவதாரம் பண்ணும், நீயும் அவதாரம் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னா, நித்ய சூரியம்ச முக்தாம்சே ஹே தீம்ச கமலாம்புவம் சம்ப்ரேஷ்ய சயதாஸ்தானம் அவதாராய பூதலே. எல்லா நித்திய சூரியங்களையும் நீங்கெல்லாம் அவதாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு மகாலட்சுமி பூமி தேவி நீலாதேவி அத்தனை பேரையும் வாங்கோ சாநித்தியத்தோட இறங்குவோன்னு சொல்லி ஸ்ரீரங்காதி கஷேத்திரத்தில் சுவாமி வந்து இறங்க எல்லா ஜென்மாக்களையும் கடந்து எல்லா ஜென்மாவிலையும் தன்னை கரையேற்றின் இருக்கக்கூடியதான நித்திய சூரியங்களும் வந்து அவதாரம் பண்றோம். நாளா நித்திய சூரியா மாறுறது எவ்வளவு சிரமம்னு பல ஜென்மா பிறந்து இழைத்தே நெம்பெருமான்னு சொல்ற மாதிரி பிறந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி பிறந்து 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 அடைய முடியாத விஷயத்தை அடைஞ்ச போதிலும் ஏண்டா நித்திய சூரியர்கள் வந்து மறுபடியும் பிறக்கிறேன்னு ஒத்துண்டான்னு சொன்னா குருவினுடைய ஆக்ஞையை என்னைக்கும் மீறப்படாதான். அப்பேற்பட்ட பகவான் பொறேன்னு சொல்லியாச்சு பிறந்துருவோம் அப்படின்னா உடனே தீர்மானம் பண்ணி அத்தனை பேரும் வந்து பிறந்தாலாம் அப்பேற்பட்ட பிறந்ததை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சா, அஸ்தி பிரசஸ்தா புவனேஷு காஞ்சி புரி விரிஞ்சோத்தர வேதிகாட்யா கன்யாபவன் முக்திகரீஷு பூர்வம் தன்யாகிருதி சப்தசுயா புரீஷு. ஏழு மோட்சம் கொடுக்கக்கூடியதான ஊர்களில் காஞ்சிபுரம்னு ஒரு பெரிய ஊர் இருக்கு. அப்பேற்பட்டதான ஊர்ல ஒருத்தர் வந்து பிறந்தார், முதல் ஆழ்வார்னார். ஏண்டா அங்க வந்து பிறந்தார்னா, அந்த ஊர்ல ஒரு நதி இருக்கான், எங்க மேல ஒரு விரஜா நதினு பார்த்தோம். அப்ப இந்த ஊருக்கு ஒரு நதி இருக்கான், என்னடானா வேகவதினு பேரான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற நதிக்கு பேர் வேகவதினு பேரு. இவா வந்த காரியத்தை விறுவிறு விறுவிறுன்னு முடிக்கணுமா, அதனால ஏதோ சோம்பேறித்தனமா கொஞ்சமா இருந்துட்டா பொத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த வேகவதி தீரத்துல வந்து அவதாரம் பண்றார். முதலாழ்வார் பறக்கும் போது எத்ராகிரஹாராத்வர தூமலேகாம் காதம்பினி நூதனமேக்ஷ்யமோதாது. அந்த அக்ரஹாரம் இருக்கே, அந்த அக்ரஹாரத்திலேருந்து எத்தனை பேரும் அக்னிஹோத்திரம் பண்ணுவாளாம், உபாசனம் பண்ணுவாளாம், சமிதாசனம் பண்ணுவாளாம். அந்த புகை கிளம்பி நேராக வானத்துக்கு போய் நிற்கும் போது வானத்தில் புதுசாக ஒரு மேகம் உண்டான மாதிரி இருக்குமா காஞ்சிபுரத்தில். ஏன்னா காஞ்சிபுர க்ஷேத்திரங்கிறதே யாகத்துக்கு பேர் போன க்ஷேத்திரம். பிரம்மா வந்து யாகம் பண்ணி அந்த யாக குண்டத்திலேருந்து உதிச்சவர் தான் நம்ம அத்திகிரி வரல இல்லையா. அதனால தான் அந்த யாகத்தினுடைய அந்த ஹீட்டு தனியிறதுக்காக தான் உள்ளுக்குள்ள குளத்தில் படுத்துட்டு இருக்கார். அப்பேற்பட்டதான க்ஷேத்திரத்தில் எத்தனை யாகம் பண்ணானா, அவெல்லாம் யாகம் பண்ணதுல புக கலையும் போய் இன்னொரு மேகம் மாதிரி ஆயிடுதான். நூனம் அவேக்ஷிய மோதாது, அகாலத்துல கூட அதை உடனே பார்த்துட்டு மயில்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, மேகம் எல்லாம் ஒண்ணு கூடுத்தின்னு நினைச்சிட்டு தன்னுடைய தோகையை விரிச்சின்னு ஆடிட்டு இருக்குமா. அது அகாலம் மழை வர்றதுக்கான காலமே இல்லாத போதும் மேகத்தை பார்த்து ஏமாந்து அந்த மயில்கள் எப்போதும் ஆடிட்டு இருக்குமா. காரணம் என்னடானா வரதன் இருக்கான், வரதன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல மயில்கள் ஆடுறது என்ன பெரிய ஒரு விஷயமானே. அப்பேற்பட்டதான இடத்துல இதந்தரேணம் திருஷ்டன் விஷகிரவ் இல்லையா ஜாகிரத் விதி சதசினார். ஒவ்வொரு இடத்துல சுவாமி ஒவ்வொன்று ஸ்ரீரங்கத்தில் படுத்துகிறார், அங்கே தான் தூங்குறாராம் சுவாமி. அப்போ எங்கடா எழுந்துகிறாருன்னு சொன்னா ஜாகிரத் விதி சதசி அப்படின்னா, விதி சதசன் பிரம்மாவனுடைய சதசுன்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் தான் எழுந்துகிறாராம். ஏண்டாண்ணா ஜெகத்ரக்ஷணை பண்ணோம் டெய்லி எழுந்துகிறாராம். எழுந்துக்கும் போதே என்ன சொல்றோம், கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். அந்த தெய்வ மான்னிகம் அப்படிங்கும் போது தெய்வத்துக்கு செய்யக்கூடியதான ஆன்மீகம், காலம்லேருந்து எழுந்து ராத்திரி பிறந்து செய்யக்கூடிய
செய்யக்கூடியது, அகஸ்திர செய்யக்கூடியதானது ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது. ஆனா அந்த இடத்துல ஒரு தொக்கு வச்சிருக்கார், தெய்வம் ஆன்மீகம், தெய்வம் செய்யக்கூடியதான கர்மா, அதை நீ செய்யணும். என்ன செய்யணும்? காலத்துல எழுந்தது என் பக்தால் வேற சௌக்கியமா இருக்கலாம் பாக்குறது அவன் வேலை, அதனால அதை பண்ணணுமா, அதுக்காக எழுதி போடுறது நம்ம டெய்லியும். அப்போ ஜெகத்ரக்ஷண ஜாகரூகா, சுவாமி ஏண்டா எழுந்துக்காருனா என் பக்தால் சௌரியமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே டெய்லி எழுந்துக்கலாம். அதனாலதான் அவனுக்கு வரத ராஜன் வேறு, வரதல் கிடையாது, அவன் வரம் கொடுக்கிறவங்க கிடையாது, வரம் கொடுக்கிற வாழ்க்கெல்லாம் தலைவனாக உள்ளவன். அப்பேற்பட்ட கஷேத்திரத்துல ஹேமாப்ஜினி ஹேம சரோஜகர் பாதி ஸ்ரீபாஞ்சஜன்யோஜனி தத்ரயோகி தாரே ஹரே அஸ்வயுஜாக்கிய மாசே சமஸ்த பீஜாவன கர்மஹேதோ. பெரிய விஷயம், துவாபர யுகத்தினுடைய பூர்த்தி கிட்டத்தட்ட நம்ம ஒரு கணக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்னிலேருந்து ஒரு 6000 வருஷம் முன்னாடி அந்த நேரத்தில் சித்தார்த்தி அப்படிங்கக்கூடியதான வருஷம். ஏன்னா பிறக்கிற காலையும் ஏற்கனவே கிருஷ்ணன் ராமனாக அவதாரம் பண்ணி சுவாமி நினைச்சதெல்லாத்தையும் நடத்திண்டாலும் ஏதோ ஒரு குறையோட கிளம்பிட்டாராம். ஆனால் மறுபடியும் இப்போ அவதாரம் பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிடப்படாதுங்கிறதுனால சித்தார்த்தி அப்படிங்கிற வருஷத்துலேயே வந்து அவதாரம் பண்ணுறான். என்ன ஆசைப்பட்டாலும் அதை சித்தத்தை அடைஞ்சுட்டாவா சித்தார்த்தி அப்படின்னு சொன்னால் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஆயிடணும் அப்படிங்கிறதுனால முதலாழ்வார் அவதாரம் பண்ணும்போது பொய்கி ஆழ்வார் சித்தார்த்தி வருஷத்தில் முதலாழ்வார்கள் மூணு பேருமே முதல் நாள் மறுநாள் அதுக்கு மறுநாள் அவதாரம் சேர்ந்தா மாதிரி வரிசையா டெய்லி அவதாரம். இப்போ அந்த சித்தார்த்தி வருஷத்துல அவதாரம் பண்றா மூணு பேருமே. அதுக்கப்புறம் ஐப்பசி மாசம் துலா மாசம் இந்த மூணு பேர் அவதாரம் சேர்ந்தா மாதிரி பண்ணா இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா இந்த பகவானை அடையக்கூடிய மார்க்கத்துக்கு இதை விட சிறந்த உபாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தராசு வச்சு நிறுத்தினாலாம். அந்த தராசுல முதல் ஆழ்வார் ஒரு இடத்துல சாமானை வைக்க, இன்னொரு ஆழ்வார் இன்னொரு இடத்துல அதை அளவு பார்க்கக்கூடியதான கல்லை வைக்க மூணாம் அவர், அதனாலதான் திருக்கண்டேன்னர் அவர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற இந்த பகவானை அடைஞ்சாச்சாங்கிறத சொல்றதுக்காக வேண்டி நடுவும் உள்ள இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த மூணு பேர் அந்த அவதாரம் துலா கோலம் மாதிரி அவதாரம் பண்ணதுனால துலா மாசத்துல அவதாரம் பண்ணலாம் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஐப்பசி மாசத்துல அவதாரம், முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் சிரவண நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். சாட்சாத்து பகவானுடைய நட்சத்திரம் அது. ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு சப்தம் சேர்க்கிறது, திரு ஆதிரை திரு ஓணம். ஏன்னா திருவாதிரை பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம், ஓணம் பெருமாளுடைய நட்சத்திரம், அதனால அது ரெண்டுத்துக்கும் திரு சேர்த்து சொல்றது தமிழ்ல சொல்லும் போது. அப்பேற்பட்டதான சிரவண நட்சத்திரம், ரெண்டாவது இவா பண்ண வந்ததான காரியம் பிரபத்தி பிரபந்தங்களை சொல்லி பிரபத்தியை காட்டுறதுக்காக வந்தா. அப்ப இவா சொல்றத மத்தவா எல்லாரும் முதல்ல சிரவணம் பண்ணணும், அதுக்காக வந்து சிரவண நட்சத்திரத்தை வந்து அவதாரம் பண்ணாலாம். அப்புறம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் பகவானுக்கே உரித்தானே அஷ்டமி, நான் வந்து பிறக்கிறேன் ஆசைப்பட்டு வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணது அஷ்டமியில பொய்கை ஆழ்வார் பிறக்கிற முதலாழ்வார் பௌம வாசரம் பூமி தேவி அந்த தரணி கர்ப்பசம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தஞ்ச மங்களம் பிரணமாமியகம்னு இந்த செவ்வாய்க்கு மங்களன்னே ஒரு பேர், மங்களவாரன்னு வேறு. எல்லா லோகத்துக்கும் மங்களம் கொடுக்கறதுக்காகவும் இந்த பூமியை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமி புத்திரனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில முதல் ஆழ்வார் வந்து அவதாரம் பண்றார். அப்படி பௌம வாரத்தில் வந்து அவதாரம் பண்றார். எங்கன்னா காஞ்சிபுரத்தில் திருவேக்கான பக்கத்தில் க்ஷேத்திரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு வேறு அங்கே சுவாமிக்கு பேர்வட்ட சுவாமின்னா பக்தன், பக்தனுக்கு ஒரு சிஷ்யன், அந்த சிஷ்யன் ஒரு கவிதை பாடி ரோகத்தெல்லாம் போக்கி ஒரு ஸ்திரீயை வந்து யுவதி ஆகிட்டான், வயசான ஸ்திரீயை யுவதி ஆகிட்டான். அதை தெரிஞ்சின்ற ராஜா என்ன வந்து பாடு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னா, அதெல்லாம் பாட முடியாது போயிட்டு வா அப்படின்ட்டார். எனக்கு சுசுழ பண்ணா குருநாதர் அனுகிரகம் பண்ணார் பண்ணுனார், நான் பண்ண அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். அப்போ நான் வந்து குருநாத் நீ இந்த நாட்டை விட்டு வெளில போய்டுன்றார் ராஜா. உடனே அவர் கிளம்பினார், குருநாதர்கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பணும், அதுக்கு மட்டும் நீ எனக்கு வழித்தரணும்னா சரி சொல்லிட்டு கிளம்பினார். குருநாதர் தியானத்தில் இருந்தார், ஏந்திருந்தார் ராஜா என்ன வெளில போ சொல்றான்
ஏன்னா நான் சொல்றத அந்த சுவாமி கேட்டு இது உச்சிதம்ங்கிறத இந்த பூலோகத்துக்கு எடுத்து உரைச்சாதானே இந்த அளவுக்கு அது ஸ்தைரியமா நிற்கும் இந்த பூலோகத்துல. அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்கிட்ட பிறந்தா சௌரியமா இருக்கும்னு சொல்லிட்டு முதல் ஆழ்வார் அங்க வந்து பிறக்கிறார். அந்த திருவேக்கா நகரத்துல ஒரு பொய்கை பெரியதான சரஸ் ஒண்ணு இருக்கு, அதுல தங்க தாமரை, அந்த தாமரையில அயோனிஜராக சாதாரணமாக ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்காம அந்த முதலாழ்வார் பிறக்கிறார். அந்த பொய்கையில அவதாரம் பண்ணத்தினால அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் வைக்கிறார். அடுத்த ஆழ்வார் அடுத்த நாள் பிறக்கிறார். சஜீவனத்வாதி பகு சத்வயோகாதி சம்சாரதாவ அக்னி விநாசகத்வாதி சைத்யோதயாதி சூக்யமிருத பிரதானாதி சரோபிதானம் யமுதாஹரந்தி. அவளுக்கு வெறும் பொய்கையில பிறந்ததுனால மட்டும் பொய்கின்னு பேரு கிடையாது, சஜீவனத்வாது. எப்படி விரஜானதிக்கு நல்ல வாழை காப்பாற்றக்கூடியதான ஒரு குணம் இருக்கோ அந்த மாதிரி இவருக்கு நல்ல வாழை காப்பாற்றக்கூடியதான ஒரு குணமா, எப்படி தீர்த்தம் வந்து நல்ல வாழ்க்கு உபகாரம் பண்ணி அவளுடைய தாகத்தெல்லாம் போக்குறதோ அந்த மாதிரி சஜீவனா இருக்கலாம். பகு சத்வயோகாத்து நல்ல தீர்த்தம், சத்வகுணங்கள் எல்லாம் நிரம்பியிருக்கக்கூடியதான தீர்த்தமா. அதனாலையும் சம்சார தாவாக்னி விநாசகத்வாது இந்த சம்சாரங்கக்கூடியதான காட்டு தீய அணைக்கக்கூடிய தீர்த்தமா இருக்கலாம். அப்பேற்பட்டதாலையும் சைத்யோதயாது அப்படி சிரவண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், பகவானுடைய அந்த சம்சர்க்கத்தோட பிறந்திருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் பூமி தேவி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் கூட அப்படி வந்து அப்படி ரொம்ப தொட்டாலே அப்படி ஜில்லுன்னு பாராம் பொய்யாழ்வாருடைய அந்த பிராசுரத்தை வாசம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹிருதயெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுமா. அதனாலையும் கூட சரோபிதா முதலாழ்வார் பாஞ்சஜன்யம் அப்படிங்கக்கூடியதான சங்கத்தினுடைய அம்சமாக வந்து பிறந்தார். முதல் முதல்ல சங்க அம்சார் சுவாமி ஏண்டான்னா இந்த கீதா ஆரம்பத்துக்கும் முதல் முதல்ல ஊதினதான சங்கு பாஞ்சஜன்யம் தான். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேசா தேவதத்தம் தனஞ்சயஹான்னு ஆரம்பிக்கிறார் கீதா ஆரம்பிக்கும் போது. அதனால முதல்ல போய் கீதையை உபதேசம் பண்றோம்னு சொன்னா முதல்ல சங்கநாதம் பண்ணணும். ரெண்டாவது சுவாமி தன்னுடைய சாநித்தியத்தை ஸ்ரீங்காதி க்ஷேத்திரத்துல காமிக்கிறார்னு சொல்லியாச்சு இல்லையா, சுவாமி கிளம்பி ஒரு உற்சவத்துக்கு வராருன்னு சொன்னா சங்கநாதம் வேண்டாமா, அதுக்காக வந்து பிறந்தாராம். இரண்டாவது பிரம்மமயேன கம்புனான் துருவச்சரித்திரத்தை சொல்லும் போது பகவானுடைய பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்டதுன்னா அந்த துருவ மகாராஜன் சுவாமியை பார்த்துட்டு எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சுன்னு இருக்கும் போது அவனுடைய கன்னத்துல வந்து பெருமாள் தன்னுடைய சங்கத்தை எடுத்து இப்படி வச்சாராம். அதை வச்ச மாதத்துல சர்வஜானமும் ஏற்பட்டு யோம் த பிரவிசியம் அம்ம வாச்சம் இமாம் பிரசுத்தாம் ஆரம்பிச்சு துருவ மகாராஜன் பாட ஆரம்பிச்சாராம். அப்படி பிரம்மமயமாக இருக்கக்கூடியதான அந்த சங்கம், அதனால இந்த சாட்சாத் பிரம்ம வஸ்துவை அடையிறதுக்கு வழி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதான அந்த பாஞ்சதன்யம் முதல்ல புறக்கட்டும் புறக்க வச்சிருக்கார். அடுத்ததாக அதே மாசத்துல அதே துலா மாசம் அதே சுக்லபக்ஷம் அடுத்தது நவமியில புறக்கிறார். மாமல்லபுரம் அப்படிங்கக்கூடியதான க்ஷேத்திரம் நம்ம கடலூர் பக்கம் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் அதுல புறக்கிறார் சுவாமி. சிரவிஷ்டா நட்சத்திரம் வசுக்களுக்கு அதிபதியாக உள்ளதான சிரவிஷ்டா நவமி திதி. முதலாழ்வார் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதான ஒரு திசையில பிறந்தார். ரெண்டாவது ஆழ்வார் ராமன் அவதாரம் பண்ணதான ஒரு திசையில பிறக்கிறார். அதனால என்னாச்சா ராமனுடைய அவதாரத்துல பிறந்ததுனாலேயே என்னாச்சு சௌமிய வாசரமாக போயிடுது. அப்படி சௌமிய குணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்படி கிடைச்சிடாது. அப்பேற்பட்டதான புதன் ஒரு விஷயத்தை நம்ம உபதேசம் பண்றோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம புத்திசாலியா இருக்கணும் இல்லையா. நான் புத்திசாலிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி புத வாரத்துல வந்து பிறந்தாராம் ஆழ்வார். அப்பேற்பட்டதான புதன் அவதாரத்துல மாதவி அப்படிங்கக்கூடியதான் நீலோத்பலமலர்ல அவதாரம் பண்றார். அவரும் அயோனிஜர் அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, அப்படி உள்ள சுத்தீவர பூக்கள் இருந்திருக்கக்கூடியதான அந்த அள்ளி தோட்டத்துல நடுப்புற வந்து நீலோத்பலம் பூத்து அந்த பூத்த அள்ளி நீலோத்பல மலர்ல அவர் பிறக்கிறார். கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடியதான கதையினுடைய அம்சமாக பிறக்கிறார் சுவாமி. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய பாக்யம் அவருக்கு. பூதத்தாழ்வார்னு பேரு. என்னன்னா ஏகோ விஷ்ணு மகத் பூதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த லோகத்திலேயே இருக்கக்கூடியதான பெரிய பூதம் யாருறான்னா மகாவிஷ்ணு தானா, வேற யாரும் பூதம் கிடையாது. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பூதம் அப்படின்னு சொன்னா சொன்னதெல்லாத்தையும் செஞ்சுன்னு பின்னாடியே ஓடின்னு இருக்கோம். அந்த மாதிரி பகவானுக்கு நான் ஆட்பட்டவன் பகவானுக்கு நான் ஆட்பட்டவன் சொல்லி பின்னாடியே போகக்கூடியவரான். அதனால அவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் வச்சார். அப்பறம் அடுத்த நாள்ல அடுத்த ஆழ்வார் வரப்போகிறார். தன்மாச ஏவா விரபூத்
புத்தி பஷிதி பிராச்சேத சர்க்ஷேத்த மயூர புரியாம் மகாபிதானா லதிகாஹ்ரதாம் தாத் ஸ்ரீநந்தகாத்மா ஜனிகைரவாம் தாத். அதே நாள்ல அதுக்கு மறுநாள் சதபிஷங் நட்சத்திரம். அதை சொல்லும் போது இவர் அழகா குறிப்பிடுறார் பிராச்சேத சர்க்ஷேங்கிறார். பிரச்சேதான்னு பேர், பிரச்சேதஸ்ன்னு பேர் வருணனுக்கு. அந்த பிரச்சேதன்னு சொன்னா வருணன், அந்த வருணனுடைய நட்சத்திரத்துல இவர் பிறக்கிறார் அப்படிங்கும் போது என்னாச்சான் அவ்வளவு குளிர்ச்சியா பகவான் என்னன்னா குருவை வாருணி வருணம் பிதரமுபசசாரா அதீஹி பகவோ பிரம்மேதி. பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிருகு மகர்ஷி தன்னுடைய அப்பாவான வருணனை அண்டினார்னு சுருதி சொல்றது. அப்பேற்பட்ட வருணனுடைய நட்சத்திரத்துல பிறந்தா அந்த சுருதி சொன்னதான அந்த வேதாந்தத்தை நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும்னு மூணாவதாழ்வார் அவதாரம் பண்ணும்போது அந்த சதவிஷங் நட்சத்திரத்துல பிறக்கிறார். இப்போ தசமியில அவதாரம் வியாழக்கிழமையாவே போச்சு. ஏன்னா குஹு அப்படின்னா இருட்டு, ரூ அப்படின்னு சொன்னா அது அழிக்கிறவன் அர்த்தம். அவனுக்கு தான் இருட்டை போக்கக்கூடியவனுக்கு குருவுன்னு பேர். அஜானம் அப்படிங்கக்கூடியதான இருட்டை போக்குவானா. இப்போ சித்த நாள் முன்னாடி பெரியவா அனுகிரக பாஷணம் போடு சொன்னான், அதனால தான் நம்ம எல்லாம் கும் இருட்டுன்னு சொல்கிறோமா. அதனால கும்னா இருட்டுங்கிறத தான் நம்ம கும் இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா. அப்படி அந்த இருட்டை போக்குறது தான் குருவனுடைய கடமை. அப்போ அத்தனை பேரும் அஜானத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த அஜானத்தை போக்குறதுக்காக வேண்டி வந்து அவதாரம் பண்ணாதான். அப்படி அவதாரம் பண்ணது எங்கே வந்து பண்ணார்னு சொன்னால் நம்ம மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில கிணறு இருந்துதான். அந்த கிணறுல பிறக்கிறாள் வாளுனுடைய அம்சமாக செவ்வள்ளி பூல பிறக்கிறார் சுவாமி. என்ன நந்தகம் அப்படின்னு பேரு அந்த வாளுக்கு. எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் பக்தால் அத்தனை பேருக்கும் துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்றதுல எப்போதும் கங்கணம் கட்டின்னு இருக்குமா. அதனால அந்த நந்தகத்தினுடைய அம்சத்தில் வந்து பிறக்கிறா அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விசிஷே இவருக்கு ஒரு பெரிய குணம் உண்டு. அதை பின்னாடி பார்ப்போம். என்னன்னா ஹரிஹராத்வைத்தம் இவர்கிட்ட ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கு காரணமாகவோ என்னவோ பாவம் மயிலாப்பூர்ல பிறந்திருக்கார். அதில் மயிலாப்பூர்ல பிறந்ததுனால அவருக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. என்ன இந்த பகம் திரும்பினா பெருமாள், அந்த பகம் திரும்பினா சுவாமி, அப்படி கபாலி கபாலின்னு சொல்லி இன்னைக்கு சுத்தி இருக்கா இல்லையா. நடக்க மூணு பேரும் பிறந்தத்திலேந்து ஆரம்பிச்சு ஆரம்பிய வாழ்யாத் அரவிந்தநாபே அரவிந்தநாபம் ஆதாரமம் தஸ்கரணைரவாப்யே ராம்புரா லக்ஷ்மணவத்ரயஸ்தே மிதோ ந சம்பர்க்க ஜுஷோபூ. ஒத்தருக்கொத்தர் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒத்தருக்கொத்தர் பரிச்சயம் இல்லை. எப்போதும் அந்த நாராயணனையை நினைச்சிண்டு இந்த பூமி மொத்தத்தையும் சுத்தி வந்து நம்மளை மாதிரி ஒரு பக்தாள் இருக்காளா, நம்ம பேசுறத கேட்கறதுக்கு ஒரு பக்தாள் இருக்காளா, நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராலும் பக்தாள் இருக்காளான்னு மூணு பேரும் இப்படி ஒவ்வொரு தேசத்துல பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பிறந்திருந்தாலும் அங்கேருந்து கிளம்பி மூணு பேருமாக சுவாமியினால ஆஜ்ஞாபிக்கப்பட்டு மூணு பேரும் திருக்கோவலூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து மூணு பேரும் சேர்றா. ராத்திரி சமயம் இருட்டு, என்ன விஷயம் தெரியல, சுவாமியை தரிசனம் பண்ண முடியல, வாசல்ல வந்து நிற்கிறா, காலமே எழுந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் காத்துட்டு இருக்கார். அந்த காத்துருக்கிற சமயத்தில் இங்கேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது திடீர்னு, மேகங்கள்லாம் சுமந்துன. அதை திருக்கோவலூர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அங்கே வந்து மகர்ஷிகள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி விசிஷ்ய மிருகண்டு மகர்ஷியை தபஸ் பண்ணி பகவானுடைய வாமனாவதாரத்தை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பகவான் அங்கே வந்து மகர்ஷிகளுக்கு வாமனாவதாரத்தை பண்ணி காட்டின ஒரு தேசம் திருக்கோவலூருங்கிறது. நம்ம கடலூர் பக்கத்தில் இருக்குது அந்த தேசத்தில் திருக்கோவலூர், அது பேர்பட்டதான க்ஷேத்திரம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஊரை கோபாலன் கோபாலபுரி கோபாலபுரின்னு கூப்பிடுவாலாம். கண்ணனுடைய ஊர், கண்ணனுடைய ஊருன்னு. ஏன்னா கிருஷ்ணன் அவ்வளோ சாநித்தியத்தை காட்டியிருக்கானா அந்த ஊரில். அந்த கோபாலபுரி அப்படிங்கிறது தான் கோபாலூர் அப்படின்னு ஆகி அது கோவாலூர் ஆகி இன்னைக்கு கோவலூராக நிற்கிறது. அப்பேற்பட்டதான அந்த திருக்கோவலூரில் மூணு பேரும் சந்திக்கிறா. அப்படி நல்ல இருட்டு, மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து, இந்த பொய்கை ஆழ்வார் மட்டும் நிற்கிறார். மழைக்கு ஒதுங்கலாமே, ஒரு இடத்துல தங்கிக்கலாமே சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஆசிரமம் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் போய் கேட்கிறார் நாசித்தை இங்கே தங்கிக்கலாமா, மழை இருக்கு, இன்னைக்கு ஒரு ரா தங்கிக்கிறேன், காலமே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். இங்கே தாராளமாக
நீங்க தங்கிக்கலாம், நான் மட்டும்தான் இருக்கே, தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம், என்ன தவிர ஒருத்தர் இங்க படுத்துக்கலாம், இடம் இருக்கு வாங்குவோன்னுட்டார். அவர் இடம் கொடுத்தார், இவர் பொய்கை ஆழ்வார் நேராக உள்ள போனார், படுத்துட்டு இருந்தார். சித்த நாழிகள்லாம் அங்க பூதத்தாழ்வார் வந்துட்டார் சுவாமி தரிசனத்துக்கு. அதே கதை, மழை பெஞ்சது, மறுபடியும் எங்கேயாவது தங்கலான்னு போனார். அதே மிருகண்டு முனி ஆசிரமம் பக்கத்துல, என்ன அதுதான் இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமம் முதல் ஆசிரமம் அதுதான். அதனால வந்தார், மிருகண்டு முனி ஆசிரமத்துக்கு வந்தார். நான் சித்த இன்னிராத்தி தங்கலாமான்னார். மிருகண்டு மகரிஷி பொய்யாழ்வார் சொன்னார், மிருகண்டு மகரிஷி என்ன படுத்துக்கலாம்னு சொன்னார், ஒருத்தர் படுத்துக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம், வாங்கோ உள்ள உட்கார்ந்துக்கலாம். இவருக்கு அவரை தெரியல, அவருக்கு இவரை தெரியல, இதனால இருட்டு வந்துட்டா யாரா இருந்தானே பக்தால் சுவாமி சேவிக்கையில் வந்திருக்கா உள்ள கூப்பிடுவோம் கூப்பிட்டாச்சு. சித்த நாயகம் பார்த்தா பேயாழ்வாரும் வந்துட்டார். அந்த பேயாழ்வார் அங்கேருந்து வந்தோடனே இங்க உள்ள அதே மாதிரியே திருப்பி கேட்க, இந்த பொய்கை ஆழ்வார் மிருகண்டு மகரிஷி இவரை படுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அடுத்த ஆழ்வாருக்கு இடம் கொடுத்தார். பொய்கை ஆழ்வார் நம்மள அலோவ் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அடுத்தது பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கிட்ட பேசுறார், வாங்கோ ஒருத்தர் படுத்துக்கலாம், அவர் ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கலாம், மூணு பேர் நிக்கலாம், உள்ள இடம் இருக்கு வாங்கோ அப்படின்னா. அதனால மூணாவது ஆழ்வாரும் வந்து உள்ள நின்னுடா. நின்னுட்டு என்னடா பண்ணார்னா, என்ன பண்ண போறா பெரிசா, ஹே நாராயணா மாதவா கோவிந்தான்னு பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாச நாராயண வாசுதேவா ஜிஹ்வே பிபஸ அமிர்தமேத தேவா கோவிந்த தாமோதர மாதவேதின்னு சொல்லி, அமிர்தம்ங்கிறது இதுதானே, அப்பேற்பட்டதான அந்த அமிர்தத்தை சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சொல்லி மாத்தி மாத்தி மூணு பேர் சேர்ந்தா கேட்கணுமா? சாதாரண ஒரு பாகவத நாலு பேர் சேர்ந்தாலே அப்படி இருக்கும்னு சொன்னா, ஆழ்வார்கள் அயோனிஜாலா பகவானுக்கு ஆட்பட்டு அப்படி சுவாமியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அம்சமாகவே பிறந்ததான ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்து பஜனை பண்ணா கேட்கணுமா? அப்பேற்பட்ட பஜனையில பகவான் என்ன பண்ணா, நாகம்ப சாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவு மத்பக்தா எத்தகாயந்தி தத்ர திஷ்டாமி நாரதான்னு சொன்னான் இல்லையா, அவன் நிற்கிறேன்னு சொன்னானா, அதனால இவா மூணு பேரும் நின்று இருக்கலாம். அவன் உட்காரன்னு சொல்லி இவா மூணு பேரும் உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருவார் மிருகண்டு மகரிஷி. ஏன்னா சாதாரணமாவா அக்னிஹோத்திரம் வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும், வந்தவா அத்தனை பேருக்கு அதிசத்காரம் பண்றதுக்கு இடம் வேணும். அப்போ ஒரு மகரிஷி ஆசிரமம் சொன்னா எவ்வளோ பெருசா இருக்கும். ஏன் மிருகண்டு மகரிஷி இவாளுக்கு படுக்கிறதுக்கு இடம், உட்கார்றது இடம், நிக்கிறது இடம்னு இப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்க, பகவான் வந்து நிற்பான், நிற்கும் போது இவ உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா, படுத்துருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருக்காரு போல் இருக்கு. அதனால பெருமாள் அங்கேயிருந்து வந்தான், வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரம அவதாரம் பண்ணவன், அப்பயும் அவன் நின்றுதான் தான் திருக்கோவலூர்ல வாமனாவதார காட்சி இல்லையா, அதனால சுவாமி நிற்கிறான், இவா என்னமா உட்காரதுன்னு மிருகண்டு மகரிஷிக்கு. அதனால சுவாமி வந்து நிற்கிறதுக்கு இடம் வேணுமே, அப்ப மூணு பேர் தான் நிக்கலாம் ஆச்சு. சுவாமி உள்ளுக்குள்ள பூர்றான், தத்ர திஷ்டாமி நாரதான் தேகலீ சென்று வேற அவனுக்கு, ஏன்னா படியில நிற்கிறான் அப்படி சொத்தி நிற்கிறான். நிற்கும் போது அப்படி உள்ளுக்குள்ள பூர்றான், கூடுறது கூட இவாளுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா முதல் ஆழ்வார் எவ்வளவு நேர்மையாக ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டார், ரெண்டாவது ஆழ்வார் பர்மிஷன் கேட்டார், மூணாவது ஆழ்வார் பர்மிஷன் கேட்டார். ஆனால் இந்த பையலுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு பழக்கமே கிடையாது. ஏன்னா சர்வமும் இவனோடது, இவன் யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க போகிறான்? கிருஷ்ணாவதாரம் பண்ண அதுவும் கோபாலன் ஊரில் போய் கேட்பானா? இருக்கிற வீட்டில் மொத்தமும் திருடல பைய, அவன் போய் யாராலும் பர்மிஷன் கேட்பான், நான் வந்து உங்கள்கிட்ட என்ன திருடிக்கணுமான்னு. திருடுறதுக்கே பர்மிஷன் கேட்க மாட்டான்னு சொன்னால் இருக்கிறது போய் பர்மிஷன் கேட்பானா? அவன் பாட்டு உள்ளுக்குள்ளே போடுறான், இடம் இல்லை, இந்த அண்டர்சர்வில் போகிற ட்ரெயினில் போகிற மாதிரி உள்ள அடிச்சு பிடிச்சி அப்படி உள்ள போகிறான். தெரியும் பாக்குறதுக்கே பயமா இருக்கு, உள்ளுக்குள்ள பரவாயில்ல என்னடா பண்றீங்க அப்படின்னு. அப்படி அந்த பகவான் உள்ளுக்குள்ள விஷயம் இல்ல, என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொன்னானா, வெளியில தெரியக்கூடியதானே ஊனக்கண்ணால் என்னை பார்த்தா நான் தெரிய மாட்டேன், ஞானக்கண்ணால் பாருங்கோ அப்படின்னு நானா பொய்யாழ்வார், ஆஹா என்ன இப்படி பேசுகிறானே, யாரும் தெரியலையே, சாட்சாத் பகவான் தான் வந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பித்தார். வையம் தகழியா வார்க்கடலே நீயாக வெய்ய கதிரோ விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்னாலை இடராழி நீங்குகவே என்று சூரியனையே திரியாக இட்டு அதையே ஜுவாலையாக வச்சு சுடராழியான் அடிக்கே சூட்டினேன்
கையில சக்கராயுதத்தை வச்சுருக்க கூடியதான பகவானுக்கே இந்த சொன்மாலையை நான் சூட்டுறேன், எதுக்கு தெரியுமா, இந்த விளக்கு ஏத்தினே இடராழி நீங்குகவே என்று இந்த சம்சார சாகரத்துல மாட்டின் இருக்கக்கூடியதான இந்த கஷ்டங்கள் நடுப்புற இருக்கக்கூடியதான விக்னங்கள் இருக்கே, பகவான் அடையறதுக்கு தேவைப்படக்கூடியதான மார்க்கத்துல அடைச்சின் இருக்கக்கூடிய விக்னங்கள் அத்தனையும் போகணுங்கிறதுக்காக நான் இந்த விளக்கேத்துறேன். நான் எதுக்காகடா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன, ஏன்னா வேதாந்தத்தை வேதத்துக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதை தமிழ் வேதம்னு சொல்லக்கூடியது உபய வேதாந்தீம்பா. அப்ப இதுவும் வேதாந்தத்தை தான் உபதேசம் பண்றது இல்லையா? அப்ப என்னடா சொல்ல வந்தார்னா, ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லித்தோ அதைத்தான் வைகாழ்வார் உபதேசம் பண்ணாரா. இப்பேற்பட்ட சிருஷ்டி பிரபஞ்சம் இருக்கே, இந்த பூமி, இந்த கடல், மேல இருக்கக்கூடியதான சூரியன், பீஷாஸ்மாத் வாதஃபவதே பீஷோதேதி சூரியஹ அப்படின்னு சொன்னது இல்லையா, அதே மாதிரிதான் இந்த அத்யப்ரிசிவி பிருத்திவியா ஓஷதயா அப்படின்னு சொல்லி என்ன பிரகரணத்துல உண்டாச்சுன்னு, இந்த பூமி எப்படி உண்டாச்சுன்னு சொல்றா இல்லையா, அந்த பிரகரணத்தை முதல்ல நமக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பூமியே அன்னைய வெதிரேகாபியாம் இருக்கக்கூடியதான இந்த தடஸ்த லட்சணத்தை சொல்லி பகவான் சொல்றாராம். என்னன்னா, இப்பேற்பட்டதான கடல் இருக்கு, இந்த நதிகள் எல்லாம் போய் சேர்றது, ஆனா ஒரு காலம் அந்த கடல் வழியறதில்லை, ஒரு காலம் இந்த நதிகள் எல்லாம் போய் சேராம வத்தி போனாலும் கடல் வத்தி போறதில்லை. அப்ப எப்போதும் அந்த இடத்துல தீர்த்தம் நிரம்பி இருந்து வழியாம இருக்கும் போதே தெரியலையோ சுவாமி இருக்காரு. அப்பேற்பட்ட கடல் நதி மேல மிதக்கக்கூடியதான இந்த பூமி ஒரு காலம் உள்ள முழுகிறது இல்ல, நம்ம எல்லாரையும் தாங்கி பிடிச்சிட்டு மிதக்கக்கூடிய ஓட மாதிரி சுத்துறதே, இந்த படகை யார் ஓட்டலாம் நினைக்கிறேன், அப்ப யார் ஓட்ட முடியும், முடியாதே. இந்த சூரியன் ஒரு காலம் என்னைக்காவது ஒரு நாள் லேட்டா உதிச்சிருக்காரா, அவர் செய்ய வேண்டிய வேலையை அப்ப செய்யறாரு இல்லையா. அப்போ இந்த பூமியும் இந்த ஜலமும் யார் வசம் இருக்கோ, இந்த சூரிய தேவன் யாருக்கு பயந்து உதிக்கிறானோ அப்பேற்பட்டவன் தான் பரபிரம்ம வஸ்தூன்னு எந்த வேதம் சொல்லித்தோ அதையே சொல்ல ஆரம்பிச்சாரா முதல் வாசுரமாக வையம் தகலியா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பேற்பட்ட பகவானே இதுல என்னன்னா, பிரம்மத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அனுமானத்தை வச்சு பகவான நியாயப்படுத்தப்படாது. நம்ம இங்க இருக்கிற அனுமானத்தை வச்சு நான் பகவான் இருக்கான்னு சொல்றேன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. வேதத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை வச்சுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா இப்படி சொல்றாருன்னா, பகவான் இருக்கிறாருங்கிறத தான் இதை வச்சு சொல்லப்படாது. ஆனா சர்வத்திர பகவானை பார்க்கறதுக்கு அவளுக்கு சக்தி உண்டு, கண்டிப்பா பார்க்கணுங்கிறது தான் அடிப்படை. சர்வத்திர எவன் ஒருத்தன் ஈசேக்ஷா இவர் சொன்னோம் இல்லையா, எவ்வளவு பார்த்தோம் எல்லாருலையும் எப்படி ஈஸ்வரனை பார்க்கறாரோ அதே மாதிரி சர்வத்திர பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணும், அந்த மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணும், அதுதான் நமக்கு சித்திக்க வேண்டியது. அதுக்காக இந்த லோகம் முழுக்க நீ ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்லி அவர் விளக்கேத்தினார். அந்த விளக்குல கொஞ்சம் போற தெரிஞ்சது சுவாமியினுடைய ரூபம். அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தார், முதல்ல இருக்கக்கூடியதான அன்னமய கோஷம், அதனாலதான் பூமியை எடுத்துட்டார். அப்போ பிராணமய கோஷம் ஆச்சு, அப்புறம் மனோமய கோஷம் மேல இருக்கு. அப்போ அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் அவர் சொல்லி கொடுத்தார். சூரியனாலதான் இந்த இருக்கக்கூடியதான இங்கே வயல்லாம் விளையிறது இல்லையா, அப்ப அன்னமயமும் பிராணமயமும் சித்திச்சுடுது அதுல. அதுக்கப்புறம் இவர் மேல வந்தார். அப்ப மீதி கோஷங்களை சொல்லணுமேனு அடுத்தாழ்வார் என்ன பண்ணார், பூதத்தாழ்வார் ஆரம்பிச்சார். அன்பே தகலியா ஆர்வமே நீயாக இன்புருகு சிந்த இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் இலக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான். இவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அன்பே தகலியா என்னுடைய அன்பு இருக்கே அந்த அன்பையே நான் வந்து விளக்காக மாத்தரே, ஆர்வம் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஒரு ஆசை, அவன் ஆசையே நான் ஐயா மாத்தி இன்புருகு சிந்தையீடு திரியா எனக்கு அந்த ஆத்மாவை உருக வைக்கக்கூடியதான இந்த புத்தி இருக்கே, உன்னை தெரிஞ்சுக்கக்கூடியதான புத்தி அதையே திரியாக ஏத்தி திரியாக வச்சு இந்த லோகம் முழுக்க ரசிக்க வைக்கக்கூடியதான ஞானம்னு ஒன்று இருக்கே அந்த ஞானத்தையே சுடராக வச்சு நான் விளக்கு ஏத்தினேன் நாரணருக்கு, அப்பேற்பட நாராயணனுக்கு ஏத்தினேன். எதுக்கு தெரியுமா, ஞானத்தமிழ் புரிந்த நான் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தமிழை சொல்ல வந்தனா இந்த மாதிரி ஏத்துறேன்னார். அதனால தான் அழகாக சொன்னார், அன்பே ஆர்வமே இன்புருகுன்னார். முதல்லையே சொல்லிட்டார் அப்படின்னா எதரா தெரிஞ்சுக்கணும்னா இதை தான் தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் ஞானத்தமிழ்னார். சாதாரண தமிழ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அம்மா அப்பான்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ ஞானத்தமிழ் தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஞானத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா ஆகாரம் சொல்லிக்கும் போதே அன்பே தகலியான்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அந்த தமிழையும் நம்ம அனுபவிச்சா மாதிரியாச்சு, வேதாந்தத்தையும் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தா மாதிரியாச்சு. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார்னா, அடுத்தது மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ரெண்டு விதமான கோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் சொன்னார். அன்பு அப்படிங்கிறது நமக்கு மனசு சம்பந்தப்பட்டதான விஷயம், அப்பேற்பட்டதான மனசுனால நான் உனக்கு தெரியேத்துறேன். இரண்டாவது இவர் ஞானத்தை
பிரகாசப்படுத்தி அடுத்த வாளுக்கு காட்ட போறார். அதனால அந்த அந்த ஆனந்தமயமான வஸ்து எப்படி இருக்கான் கடைசியா சொல்லப்படுதான பிரகரணம் சொன்னா, தஸ்ய பிரியமே வசிரஹா, அவனுக்கு எதிரா தலைன்னு சொன்னா பிரியம் தான் அவனுக்கு தலையா இருக்கான் பிரம்மமயமா இருக்கக்கூடிய பகவானுக்கு. அதனால அந்த அன்பையே விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் நான் இருறேன். அப்ப அதை தெரிஞ்சுக்கக்கூடியதான இந்த விஞ்ஞானம் இருக்கே, அந்த விஞ்ஞானமய கோஷமாக இருக்கானே, அப்பேற்பட்ட சிந்தையை நான் திரியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆழ்வார் இரண்டாவது விளக்கு ஏத்தினார். முதல் விளக்கு ஏத்தும் போது ஓரளவு தெரிஞ்சது, அடுத்த விளக்கு ஏத்தும் போது நன்னா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், நான் எல்லா ஆழத்தையும் தாண்டி வந்தாச்சு. ஆனந்தமய கோஷத்தை இந்த பேழாழ்வார் பக்கத்தில் இருந்தவர் என்ன பண்ணார், ரெண்டு பேர் விளக்கு ஏத்தினாலோ இல்லையோ அந்த விளக்குல இவருக்கு அந்த திருவிக்கிரமனாக மூலகம் வளர்ந்த பெருமான் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டார். உடனே சொன்னார், திருக்கண்டேன் பொம்மேனி கண்டே திகழும் அருக்கன் அணீரமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னிவண்ணன் பால் இன்று. அப்பேற்பட்ட பகவான இந்த நாலு கோஷத்தையும் தாண்டிவிட்டா என்ன ஆகும்னு சொன்னா அந்த ஆனந்தமயமான ஆத்மா நமக்கு கண்ணில் தெரிவானா. அப்படி ரெண்டு குருநாதர் முன்னாடி இருந்த விளக்கேத்த இந்த பெரியாழ்வார் திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சார். ஏன்னா ஆரம்பிக்கும் போது மங்கள சப்தத்தோட ஆரம்பிக்கணுமா, அதனால திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விசேஷிய என்னாச்சுன்னா திருக்கண்டேன்னார். சுவாமி வந்தாரோ இல்லையோ சுவாமியினுடைய சுவாமி இங்க வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த தயரூபமாக இருக்கக்கூடிய தாயார பார்த்துட்டேன்னார். ஏன்னா ஞான ஒளி ஏத்தும் போது அவள் ரெண்டு பேரும் இப்படி காட்டினா இல்லையா, சுவாமி திருவிக்கிரம ரூபனாக இருக்கான். அப்படி காட்டும் போது அவளுக்கு நேரம் அந்த மார்பு கிட்ட தான் போச்சான். அதனால இவர் பார்த்தவர் முதல்ல என்ன திருக்கண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்பேற்பட்டதான இந்த பிரபு நான் பார்த்துட்டேன், அந்த பொன்மேனி கண்டேன். பொன்மேனி கண்டேனா, சுவாமி கருப்பால இருப்பார், அதுவும் கோபால கஷேத்திரத்தில் சுவாமி கருப்பா இருப்பாரு, ஏன் அப்படி பொன்மேனி தங்கமயமா இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு மகா தாயாருக்கு சொல்றோம். ஸ்ருதி சொல்லித்து அம்பாள் எப்படி இருப்பாளாம், அப்படி சொர்ணமயமான காந்தியோட இருப்பாளாம். அவள் தரிச்சுட்டு இருக்கக்கூடியதான வஸ்திரம் அப்படி தங்கத்திலையும் வெள்ளியிலையும் கலந்ததான வஸ்திரமாக இருக்குமா. அந்த அம்பாள் அந்த பெருமாளுடைய உடம்புல இருந்து இருந்து அகலகில்லேன் அகலகில்லேன்னு தேய்ச்சி 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 என்ன பண்ணிவிட்டாலாம், அந்த சுவாமியுடைய கருவண்ணத்தை அப்படி பொன்மயமாக மாற்றிவிட்டாலாம். அதனால அந்த அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய டால் தான் இங்கே அடிக்கிறதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆரம்பித்தார். அந்த மகாலட்சுமியும் பார்த்தேன், அந்த மகாலட்சுமியினால் ஏற்பட்டது மகாவிஷ்ணுடையும் துஷ்டத்தையும் அழிக்கக்கூடியதான விக்னத்தையும் அழிக்கக்கூடியதான துஷ்டர்களையும் அழிக்கக்கூடியதான பொன்னாழி கண்டேன், கையில வச்சிருக்கக்கூடியதான சுதர்சனத்தை பார்த்தேங்கிறார். இங்க என்ன பெருசா வந்துருதுன்னு சொன்னா, இந்த சம்சாரத்துக்கு உள்ள அத்தான விக்னத்தையும் போகிறதுக்காக வந்திருக்கா இல்லையா, அதனால சுவாமி சக்கராயுதத்தை எடுத்துன்னு வந்தானா, நீங்க என்ன காரியத்தை பண்றீங்களோ அதுக்கு நான் உபகாரம் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி, பொன்னாழி கண்டேன், குறிசங்கம் கை கண்டேன், நீங்க கையில வச்சிருக்கக்கூடியதான அந்த சங்கத்தை கையோட பார்த்தேன், என் நாழி வண்ணன் பால் இன்று. இப்பதான் சொல்றார், இதனாலயா நான் பொன்மேனி கண்டேன் அருக்கன் முதல் திருவந்தாதி மூணாவது திருவந்தாதி பேழாழ்வார்னு சொல்லி மூணு பேரும் நூறு நூறு பாட்டு அப்படி பாட பெருமாள் அப்படி ஆச்சரியமான தரிசனத்தை கொடுத்து, இந்த இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன், இந்த தமிழை கேட்கணும் தானே காத்துட்டு இருந்தேன், இதுக்காக தானே இத்தனை காலம் ஏங்கினேன்னு சொல்லி அவா மூணு பேருக்கும் அனுகிரகம் பண்ணார். அப்பேறுபட்டதான ஒரு புண்ணியமான ஒரு காரியத்தை பகவானை பாடினா வர வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துட்டு போறதுக்காகத்தான் அவா மூணு பேரும் அவதாரம் பண்ணி இப்பேற்பட்டதான சாத்தியத்தை சாதிச்சு கொடுத்தா. அசாத்திய சாதிக்கிறது பக்தாவால் மட்டும்தான் சாத்தியம். அது பகவானை இப்படி கூட்டிட முடியுமா, வரவேற்ற முடியுமா, அதுவும் நீ யாருன்னு கேட்டு அவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவனா வந்து வழியே வந்து உட்கார்ந்துக்கிறான்னு சொன்னா எப்பேற்பட்ட விஷயம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பகவான்ங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் அத்தனை பேரும் அவதாரம் பண்ணா. அதுல முதல் முதல்ல பாடி ஆரம்பிச்சு கொடுத்த
அந்த பொய்கி ஆழ்வார் முதலாழ்வார்னு சொன்னதுனால முதல் மூணு ஆழ்வார்னு இவாளுக்கு பேர், முதலாழ்வார்கள் மூணு பேர் அப்படின்னு பேர். அவளுடைய வைபவம் இன்றைய தினம் அனுபவித்தோம். அப்பேற்பட்டதான பக்தாள் பகவதாள் பகவான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அவனுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். என்ன நோக்கத்துக்காக பகவானும் பாகவதாலும் அவதாரம் பண்ணாலோ அந்த நோக்கத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத முயற்சி பண்ணி அப்பேற்பட்டதான பக்தியையும் அந்த பக்தியால் ஆராதனம் பண்ணக்கூடிய பகவானையும் அந்த பக்தியும் பகவானையும் காட்டி கொடுக்கக்கூடியதான நம்மளுடைய குலகுருவையும் எப்போதும் நம்ம நினைச்சுட்டே இருந்து அதன் மூலியமாக சகல சௌபாகியத்தையும் அடையணும்னு பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா